என்ன வேணும் உங்களுக்கு? என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? ரைலி பாரா நாம பாத்துக்குமே. ஓ, நீதானே அந்த டிடெக்டிவ்? ஷீலாவ கொண்டவன கண்டுபிடிச்சல? இங்க போலீஸ்லாம் வர மாட்டாங்களே. அப்படியா? திருடும் போது நைட் ஷூட் பார்டெண்டரை எல்லாம் கொன்னுடுறானுங்க. யாருக்கும் கேர் இல்ல. ஆனா நீ எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்த. அதுக்காக உனக்கு இந்த உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஃப்ரீ ட்ரிங்க். தேங்க்ஸ். ஆனா நான் இங்க குடிக்கிறதுக்காக வரல. ம், உன்னை பார்த்தாலே தெரியுது. இது ஷீலாவோட டைரி. எவிடன்ஸ்க்காக லாயர்ஸ்க்கு தேவைப்பட்டதா? இதை செக் பண்ணியாச்சு, அதான் திருப்பி கொடுக்க வந்தேன். நீ இதை அவளோட ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு என்ன நல்லா இருக்கும்? அவளோட தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. டிடெக்டிவ் கையிலேருந்து எவிடன்ஸை திரும்பி வாங்குவாங்களா என்ன? இல்லை, இது அஃபிஷியலாக உங்கள் கைக்கு வரணுன்னா ரொம்ப மாதம் ஆகும். அதான் உங்களுக்கு தெரியாமல் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீ? இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ம், வா, உன் கேஸ்க்காக நிறைய பண்ணுறேன். நீ நான் இன்னும் மொக்க மணி நேரத்தில் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறியா? வெயிட் பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ட்ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி. உன் டாட்டூ நல்லா இருக்கா? ஏதோ போதையில் டாட்டூ போட்டது. சொல்ல மறந்துட்டு, உன்னோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்துச்சா? கேஸாக இருக்கும், அந்த போலீஸ் கால் பண்ணியிருப்பாங்க. சரி, நான் கிளம்பணும். பரவாயில்ல, நாம இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஏதோ கேஸ் வந்திருக்குன்னு மெசேஜ் பண்ணிருந்தேன். யா, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். 15 மினிட்ஸ்ல அங்க வரேன். கோமா இருக்கியா? நீ இன்னும் கிளம்பலையா? அப்பவே நீ கிளம்பிருப்பேன் நினைச்சேன். ஓவர் டைம் பார்க்கலான்னு நினைச்சேன். ஓடி சேர்ந்து தானே பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீ அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியா? இப்பதானே ஃபோன் பண்ண. இல்ல, கொஞ்சம் வீக்ஸாவே நீ ஷிஃப்டை சேஞ்ச் பண்ணிக்கிற, தனியா போற, என்ன பிரச்சனை? இல்ல, I'm sorry, it's a family matter. அது உனக்கே தெரியும்ல? ஃபுல்லா தெரியாது. ஓகே, பாடி எங்க? ரைட், பாடி அங்கதான் இருக்கா? ஹோம்லெஸ் டாக் தான் அந்த பாடியை பார்த்துச்சு. ரைட், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுப்பா. ஆக்சுவலி டாக்ஸ் இருந்தா அவங்க மேல இறக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷனும் கூட. வெல், பாடி டாக்டர் ஹண்ட் தான் அந்த பாடி பாக்ஸ்லேருந்து எடுத்தாரு. டாக்டர் ஹண்டா? புது மெடிக்கல் எக்ஸாமினரா? அந்த ஜாப்க்கு எதுசாக தான் ஆள் வருவாங்க. ஆல்ரைட், நான் போய் செக் பண்ணுறேன். எவிடன்ஸ் கிடைக்குதா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். டாக்டர் ஹண்ட்? ஓஃப் காட் நோ, டாக்டர் ஹண்ட் என்னோட அம்மா. ஹாய், நான் ஜில்லியன். ஹாய், உங்கள் மாமும் டாக்டரா? இல்லை. ஹே, மனசுக்குள்ள என்ன திட்டுறீங்க போல. என்னோட ஜாபே டெட் பாடிஸ் கூட தான். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்பேன். நான் டிடெக்டிவ் பேரா. ஓ, அப்போ உங்களால தான் என்னோட அரை மணி நேரம் தூக்கம் போயிடுச்சு. இல்ல, நாளைக்கு சேர்த்து தூங்குங்க. தூக்கத்தையும் கெடுத்துட்டு அத கிண்டல் அடிக்கிற பாத்தியா? கண்டுபிடிச்சிட்டியா? ஸோ பாடியை பாக்ஸ்ல இருந்து வெளியில எடுத்து அடிச்சு கொண்டு இருக்காங்களா?
இல்ல எனக்கு அப்படி தோணல என்ன கேட்டா யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய கத்தி எடுத்து அவர் முதுகுல வெட்டிருக்காங்க ரவுடி குரூப் பண்ணிருப்பாங்களா அப்ப நாங்கள யாரு ஓ கேங் லீடரா நீங்க இல்ல நான் இத பாடி பக்கத்துல இருந்து எடுத்த இது க்ளூவா இல்ல என்ன வச்சு நல்ல காமெடி பண்றீங்க பண்ணுங்க வேற ஏதாவது கண்டுபிடிச்சா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க சரி ஓ போகும்போது கொஞ்சம் கீழே பார்த்து போங்க யா ஷூர் யாராவது விட்னஸ் யாராவது நம்ம கிட்ட வந்து சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறியா ஆனா நம்ம கேட்கணும்ல இங்க ஏதாவது கேமரா இருக்கான்னு நம்ம பார்க்கணும் கேமராஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கால் பண்றேன் நீ இதான் எல்லாருமே கொஸ்டின் பண்ணணும் ஓகே ஒரு போலீஸால ஃப்ரெண்டா நெய்பரா ஓகே எனக்கு நெய்பர்ஸ்லாம் யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு இருந்தவங்கலாம் என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானா இங்க பாரு ஒரு கேமரா இருக்கா அதோ அங்க இது ஒண்ணு அவ்வளவு சரியா இல்ல நாம இதோட footage போய் ஆபீஸ்ல செக் பண்ணிக்கலாம் கேதா தெரிஞ்சதா இப்பதிக்கு ஒண்ணும் கிடைக்கல அண்ணா ரோட்ல இருக்க ஒரு லேடி கிட்ட பேசினா அவங்க மூணு பேரை பார்த்தாங்களாம் அதுல ஒருத்தன் கிட்ட ஸ்வார்ட் இருந்திருக்க யா உன்னோட வீடியோல ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம் ஹண்ட்க்கு ஏதாவது கிடைச்சதா போய் பார்க்கலாம் ஜூலியன் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா ஜிலின் இந்த கண்டுபிடிச்சிருக்கா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே உங்களால இத நம்ப முடியுமான்னு தெரியல ஓகே சோ விக்டிம் ஒரு மிடில் ஏஜ் ஒயிட் மேல் முதுகுல இருக்கிற வெட்டு காயத்தை தவிர வேற எங்கேயும் காயம் இருக்கிற மாதிரி தெரியல இன்ட்ரஸ்டிங்கா இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த மாதிரியான வெப்பன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஆராய்ஞ்சு பார்த்தபோது எனக்கு இது தெரிய வந்தது இத பாருங்க இந்த மசில்ஸ அவரோட முதுகுல இருந்து வெட்டி எடுத்திருக்காங்க என்ன நான் எதிர்பார்க்கறேன் எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு புரியவே இல்ல ஹியூமன்ஸ்க்கு நார்மலா இந்த மாதிரியான மசில்ஸ் இருக்காது அதாவது செகண்ட் செட் ஆஃப் பேக்ஸ் மாதிரி அப்ப அவன் வித்தியாசமானவனா ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம் இல்லனா அவனுக்கு விங்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஏனா அவன் பாடி பக்கத்துல ஒரு ஃபெதர் இருந்தது அதான் எனக்கு டவுட்டா இருக்கு நான் காமிச்சல்ல என்னது நீ சீரியஸா தான் சொல்றியா இல்ல அவ விளையாடிட்டு இருக்கா இல்ல நாம சீக்கிரமே குற்றவாளியை பிடிக்கணும் எனக்கு புரியுது அவன் பாடி ரொம்பவே டேமேஜ் ஆயிருந்தது ஆனா குட் நியூஸ் என்னன்னா நம்ம ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸ் பார்த்து அவன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் நான் அவனோட ஃபேஸ போட்டோ கூட எடுத்தேன் அதுல எதுவும் காயமோ தழும்போ எதுவுமே இல்ல ஹேய் என்னாச்சு நான் இந்த ஆளை ஏற்கனவே பார்த்திருக்கேன் எங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் என்ன காப்பாத்திருக்கான் நோ மேன்ஸ் லேண்ட்ல நான் நைட் டியூட்டில இருந்தேன் யாருமே அந்த ஷிஃப்ட் எடுத்துக்கல சோ நான் நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டேன் ஒரு நைட் ஒரு ஸ்ட்ரீட்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் சண்டையை தடுக்கிறதுக்காக போனேன் நான் ரூஃப் வரைக்கும் அவனை சேஸ் பண்ணிட்டே போயிட்டேன் யா அவன் என்ன அங்கிருந்து தள்ளி விட்டான் நீ என்ன சொல்ற கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல அதான் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணல அங்கிருந்து விழும்போது என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன் கொஞ்ச நேரத்துல நான் கண் முடிச்சு பார்த்தேன் நான் எப்படி லேண்ட் ஆனேன்னு எனக்கு தெரியல எந்த பெயினும் எனக்கு தெரியல ஆனா என்னோட யூனிஃபார்ம் ஃபுல்லா பிளட்டா இருந்தது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த ஸ்ட்ரீட்ல நின்னு பார்த்தப்ப இந்த ஆள் என்ன பார்த்துட்டு இருந்தான் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான் கண்ணிமைக்கிறதுக்குள்ள அவன் போயிட்டான் அது யாரு ஜாண்டோவா அவன் தானே அவனா அவன் பிரதரான்னு எனக்கு தெரியல ஓ காட் நோ மேன்ஸ் லேண்ட பேட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் நம்ம 24 மணி நேரமும் கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது ஓ அது எனக்கு தெரியுமே இங்க என்ன நடக்குது ஃப்ரெண்ட்ஸ்
வேலை தான். நான் தான் கேள்விப்பட்டனே, உனக்கு தடயம் கிடைச்சதுன்னு. ஏதாவது அப்டேட் இருக்கா? டாக்டர் ஹண்ட் ஆட்டோப்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வீடியோ ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரியும். ஓ ரைட், இந்த கேஸ் சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா கேர்ள்ஃபிரண்டி நம்ம டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற அட்டூழியங்களை பத்தியும் பண விரயங்களை பத்தியும் ஒரு ஆர்டிக்கல் எழுத போறான். என்ன பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ இந்த கேஸ்ல உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. என்ன புரிஞ்சுதா இல்லையா? இவ்வளோ ஏ அவன்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவர் ரொம்ப பொல்லாதவ, பார்த்து நடந்துக்கோ சரியா? நீ சொல்றது எனக்கு புரியுது. இவ்வளோ கொஞ்சம் உஷாரா தான் ஹேண்டில் பண்ணணும். நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓ கமான், இது வேற. புதுசாக ஒன்று வாங்கி கொடுக்க சொல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஓகே கிடைச்சிருச்சு. இவன் தான் விக்டிம். யா அவன் யாரு? அவன் முகம் சரியா தெரியலையே. என்னது என்னச்சு தெரியலையே. இதுதான் அனுப்புனாங்க. நம்ம போய் வீடியோ லாக்ஸ் பார்க்கலாம். இல்ல நீ போய் அவங்ககிட்ட விசாரி. நம்ம ஒன்னாவது போய் பார்க்கலாம். இல்ல நம்ம தனித்தனியா போலாம். நான் முன்னாடியே சொன்னல, நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு. ஓகே, உனக்கு ஹண்ட் மேல இருக்கிற காதலை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போலாம். பேசுறதே புரியல. ஹே, நீ எப்பவுமே அமைதியா இருக்கிறவ, அவளை பார்த்து பொறாம படுறியா? நீ எப்பவுமே அவ கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ. இது நியாயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நான் போய் வேலையை பார்க்குறேன். ஓகே கிளம்புறேன். ஆனால் எக்ஸ்ட்ரா வீடியோ ஏதாவது கிடைச்சதுன்னா எனக்கு மறக்காம ஃபோன் பண்ண. எஸ் பாய். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, நான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணணும்னா வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. ஆனால் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரைலி பார்த்துருக்கோமா? இல்லை, நான் சாமியூல். இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்லை, ஆனால் நமக்கு காமன் ஃப்ரெண்டு இருக்கான், ரித்வன். ஆ, இந்த பேரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இல்லைன்னா இப்போ உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு காலையில் தான் உங்கள் டீம் அவனோட பாடியை எடுத்தாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை பற்றி நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். யா ஓகே, சரி வேற இடத்துக்கு போகலாம். ஸோ இறந்த ஒரு பேர் ரித்வன். உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சில விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மார்கோசியஸ் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மார்கோசியஸ் நோமேன்ஸ் லேண்ட்லேயே மோசமானவன். சின்ன வயசாக இருக்கும் போதே அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் எல்லா தப்பான வேலைக்கும் தலைவனாக இருந்திருக்கான். ஆனால் அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ ஆமாம், உண்மைதான். அவன் ஒரு சாத்தான். ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் இருப்பான். சாத்தானா? நம்பிட்டேன். ஒரு வேளை நீங்கள் அவனை தடுத்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு ஏஞ்சலாக இருந்திருப்பீங்க கிட்டத்தட்ட. ஓகே போதும், என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது. நோ மேன்ஸ் லேண்டில் கேட்ட பெரிய ஜோக் இது தான். ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் ஏஞ்சல் அப்படிதானே? ரித்வான் கூட ஏஞ்சல் அப்படிதானே? கரெக்டாக தானே சொல்கிறேன்? உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்னரை பற்றி சொல்லுங்க. செல்சி ஸ்டாண்டன் ஒரு நல்ல காப், ஆனால் தப்பு பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கா. உங்கள் போலீஸ் பார்ட்னரை பற்றி நான் கேட்கல. கிறிஸ்டியன் லீ. ஓ, நான் திருடும் போது அவங்க பிடிச்சாங்க. கிரிமினல் ரெக்கார்டு எதுவும் எழுதாமல் எனக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னை ஸ்கூலுக்கு அனுப்பினாங்க. நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். நோ மென்ஸ் லேண்டுக்கு உன்னை பாதுகாப்பாளராக ஆக்கணும். ஆமாம், அவங்க தான். அதனால தான் யாருக்கும் பிடிக்கலன்னா கூட நான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டேன். அவங்கள சந்தோஷப்படுத்த. திரும்பவும் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. அவள் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. டேட்டூ வாலையா? நான் வெறும் டேட்டூ வச்சு சொல்லலை ரயிலி. அந்த டேட்டூ எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காளா? நான் ஒரு சாம்பியன், அதுக்காக தான் போட்டேன்னு சொன்னாங்க.
நான் இந்த மக்களுக்கு உதவி பண்ணுவேன்னு அவங்க நம்புறாங்க. இதுக்கும் அந்த ரிதுவான் மர்டருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. பழங்காலத்துல நடந்த போர் மாதிரி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இப்பவும் போர் நடக்குது. வரலாறுல பார்த்தோம்னா தேவ தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் சண்டை நடக்கும் போது வெற்றிசாலியான மனிதர்களை பயன்படுத்தினாங்க. கிறிஸ்டியன் லீ சொர்க்கத்தோட வெற்றிசாலி. அவளுக்கு அப்புறம் உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கா. ஓ மை காட், இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல. என்ன என்ன சொன்னீங்க? ஓ, நீங்க கரெக்டா தான் கம்பேர் பண்ணியிருக்கீங்க. வரலாற்றுல இருந்தே நல்லவங்களும் கெட்டவங்களும் அவங்கவங்க காரணத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லவங்க உண்மைக்காக சண்டை போட்டாங்க, கெட்டவங்க மக்கள் மனசுல பயத்தை உருவாக்கி கெட்ட செயல்களை செய்ய வச்சாங்க. ஆமா, இது சமந்தா பி அண்ட் ஃபாக்ஸ் நியூஸ் மாதிரி தானே? 5 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டின்ல இறந்துட்டாங்க. உங்க கடமையை பத்தி அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லல. அதனால ரெட்வின் மார்க்கோசியஸ் தற்காலிகமா இந்த போரை நிறுத்தினாங்க. ஒன்று சொல்லவா, சண்டை இல்லைனாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. மக்கள் அவங்கவுங்க பாதையை தேர்ந்தெடுத்தாங்க, அதில் சில பேர் தப்பான பாதையில் போயிட்டாங்க. யா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் சொன்னது எல்லாமே உண்மை. இல்லை, நான் நம்புகிறேன். ஏஞ்சல்ஸ், டீமன்ஸ் எல்லாமே உண்மைதான். ஆனால் இதில் நான் தலையிட விரும்பலை. நீ சின்ன வயசாக இருக்கும்போது உன் அப்பாவோட ஃப்ரெண்டு நைட்டு உனக்கு பண்ண டார்ச்சரெல்லாம் நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. வாயை மூடிட்டு போ. அந்த டேட்டு தான் உனக்கு தற்காப்பு ரேலி. அது உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாத்துறது தான் உன் கடமை. உன்னை விட்டு அவங்களுக்கு வேற யாரும் இல்லை. நீ இதை அலட்சியப்படுத்தாத. ரித்வானை கொண்டது யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நேத்து நைட்டு மார்க்கோசியஸ்க்கும் அவனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த வாக்குவாதத்தில் மார்க்கோசியஸ் அவனை கொன்னுட்டான். ஏன் தேவ தூதனை சாத்தான் ஏன் கொன்னான்னு கேட்கணும். ஏன் கேட்கணும்? ஏன்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றிசாலின்னு தெரியாம அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க. ஏன்னா உனக்குள்ளே அந்த தீய சக்தி இருக்கு. நான் கெட்டவன்றதுக்காக தானே என்ன தேடுறீங்க? இல்ல, நீ தீய சக்தியை பார்த்துருக்க. நீ அந்த தீய சக்தியோட சேர்ந்து வெற்றிக்கு போராடி இருக்கலாம். நோமேன்ஸ் லேண்ட்ல நீ பொழைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஒரு தீய சக்தியை எதிர்த்து சண்டை போடலன்னா உனக்குள்ள தீய சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் உன் கதையெல்லாம் நீயே வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுவேனோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். நீங்களும் அந்த டீமன்ஸும் என்னை விட்டுருங்க. ஓகே. என்னது? ரித்வினோட உடம்புல இருந்து ரக்கைகளை கட் பண்ணிட்டாங்க. இங்க வாழ்றதுக்காக இந்த மாதிரி உடம்பை நாங்க பயன்படுத்திக்கிறோம். ஆனா எங்க கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பை விட்டுட்டு போயிடுவோம். ரித்வின் இந்த உடம்பை 10 வருஷம் பயன்படுத்தினான். இவனோ இவனை சார்ந்தவங்களும் இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செஞ்சாங்க. ஆனா இவங்களோட உதவி இன்னும் தேவைப்படுது. நான் வெறும் ஒரு போலீஸ் தான். நீ வெறும் போலீஸ் மட்டும் இல்ல ராலி, நீ உண்மையிலேயே நோமேன்ஸ் லேண்ட்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போறியா? இல்ல இந்த மாதிரி கேசஸ பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? இதுதான் உன்னோட அச்சீவ்மெண்டா? நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மொத்த சிட்டியும் ஆபத்தை நோக்கி போது. ஓ மை காட், நீ என்ன ரொம்பவே பயமுறுத்துட்ட. இங்க எப்பவுமே டெட் பாடிஸ் தான் இருக்கும். திடீர்னு உன்னை பார்த்தோடனே பயந்துட்டேன். ஐ அம் சாரி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். இட்ஸ் ஓகே. Are you okay? Yeah. உண்மையாவா? நீ கொஞ்சம் கூஃப் அப் பண்ண மாதிரி இருக்கு. கூஃப் அப்? கூஃபிங்கிறது ஒரு மெடிக்கல் டேர்ம். காலேஜில் படிக்கிற போது கேள்விப்பட்டிருக்கேன். என்ன நடக்குது சொல்லு. இந்த கேஸ் தான், இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. உனக்கு ட்விஸ்ட் பிடிக்கும்னு நினச்சேன். பிடிக்கும் தான், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. விக்டிம்க்கு நடுத்தர வயசுன்னு தானே சொன்னீங்க? ஆமாம். எக்ஸாக்டாக எவ்வளோ வயசு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சரியாக தெரியல. நான் எல்லா சாம்பிளையும் கரெக்டாக தான் லேபுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாமே சரியாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும், ஸ்கெலட்டல் மெச்சூரிட்டி ரிசல்ட் மட்டும் ஒரு 10 வயசு பையனோடது மாதிரி இருந்தது. புரியல. அந்த ரிசல்ட் படி அவன் ஒரு 10 வயசு பையன். கண்டிப்பாக நான் அது மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஆர் மேபி
அவனுக்கு ஒருவேளை 10 வயசு தான் இருந்திருக்கலாம். ஆனா நோ மேன்ஸ் லேண்ட்ல இருந்ததுனால சீக்கிரமாவே மெச்சூரா இருக்கலாமோ என்னவோ. என்ன ஷாக் ஆயிட்டியா? இல்ல அபல்ல ஒண்ணுல. ஆல் ரைட், ஒருவேளை உனக்கு யாரோடையாவது பேசணும்னு இருந்ததுனா எங்களோட சர்ச்சிலேயே கவுன்சிலிங் குரூப்ஸ் இருக்காங்க, நீ வேணா பாரு. இல்ல நான் சர்ச்சுக்கெல்லாம் எப்பவும் போக மாட்டேன்ப்பா, எனக்கு இந்த பெல்லி சூன்யம் நம்பிக்கை இல்ல. நானும் உண்மையாவா? இல்ல இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கு போனா மக்களை பார்த்து என்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியும், அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இல்லனா நான் இங்கே தான் இருப்பேன், நீ எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சோ என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்க? ஆமா. ஓ, நீ லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் நான் உன்னை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, எதுவும் இல்ல, நான் ஃபுல் டேவும் இவங்களோட தான் இருக்கேன். நான் சொன்னேன்னு சொல்லிடாத, அவங்களோட பேசுறது ரொம்ப அருவியா இருக்கும், இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கிட்ட இருந்து பதில் வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டீங்க. ஓ, ரொம்ப கஷ்டம், இந்த டெட் பாடிங்களோட ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம பார்க்கலாம். ஓகே. ஆல் ரைட், அப்பப்ப கால் ஆவது பண்ணு, இந்த பக்கம் வந்தா பாத்துட்டு போ. ஹே, நான் தான் பேசுறேன். நான் கேன்வாஸ்க்கு இன்னைக்கு போல, நான் சொல்ல மறந்துட்டேன். வீடியோ டேப் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நம்ம ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டே அதை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கேன், எதுவுமே சொல்ல முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ அப்புறமா எனக்கு கால் பண்ண. ஹலோ டிடெக்டிவ், கேஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அந்த வேலை தான் போயிட்டு இருக்கேன். ஓ, ராத்திரியெல்லாம் கண் முழிச்சு வேலை செய்யாத. இந்த கேஸ டிராப் பண்ண சொல்றியா? இல்ல இல்லவே இல்ல, இந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் ஒரே மாதிரி முடிவுதான், அதாவது ட்ரக்ஸ் அப்புறம் யாராவது ஏதாவது பண்ணுவாங்க, இப்படிதான் இருக்கும். நீ பார்க்க வேண்டிய முக்கியமான கேசஸ் நிறைய இருக்கு. இது நோ மேன்ஸ் லேண்ட், எதுக்காக கவலைப்படணும்? கடினமா இருந்தாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு, நான் ஹெல்ப் பண்றேன். இங்க பாரு ரயிலே, உண்மை என்னன்னா இந்த சிட்டில நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கேராவும் நீயும் உங்களோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, உங்ககிட்ட 24 hours டைம் இருக்கு, கேஸ் சால்வ் ஆகலனா கேஸ க்ளோஸ் பண்ணிடு. வேற 24 மணி நேரம் தானா? அவ்வளவுதான் முடியும் ரயிலி, நான் சொன்னா சொன்னதுதான், நாங்க கண்டுபிடிச்ச தீர்வு. ஒரே கத்தாத டிடெக்டிவ். உன்னோட காலை இப்பதான் நான் பார்த்தேன் கேரா. லஞ்ச் பத்தின மெசேஜ் இப்பதான் கிடைச்சிச்சு, பட் அதுக்கு அவசியமே இல்ல. ஓ கம் ஆன், இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல, இட்ஸ் ஓகே. என்னாச்சு, புதுசா பிஹேவ் பண்ற? ஒண்ணு இல்லப்பா. இங்க பாரு, நம்ம கிட்ட வேற எந்த வீடியோ ஃபுட்டேஜும் இல்ல. இந்த கேஸ நாம அப்படியே க்ளோஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ டிராப் பண்ண சொல்லி யாராவது சொன்னாங்களா? என்ன? இல்ல, போய் சொல்லாத கேரா. இன்னைக்கு எனக்கு நாளே சரியா இல்ல, நாம இத நேரா மீட் பண்ணி பேசினா என்ன? ஓகே ஓகே, நம்ம பார்க்ல மீட் பண்ணலாமா? ஓகே, பிரச்சனை என்ன? போன்ல ஏதோ ரொம்ப டென்ஷனா இருந்த, இப்பெல்லாம் நீ என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல தெரியுமா? இல்ல. ஆமா, நான் நினைக்கிறேன் இது காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அதனால நாம இந்த கேஸ டிராப் பண்ணிடலாம். அதெல்லாம் முடியாது. உனக்கே இவ்வளவு அக்கற, நிறைய பேர் சாகுறாங்க, இந்த நோ மேன்ஸ் லேண்ட்ல யாரோ செத்து போனதுக்கு இவ்வளவு பேசுற? இது நம்ம கிட்ட வந்திருக்கு, உனக்கு என்ன ஆச்சு? யாரு உன்னை இப்படி மாத்தினான்? அவன் என்னோட கார் கிட்ட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவன் தான் இந்த கேஸ டிராப் பண்ண சொன்னான்.
சாமியல் தான் என்ன ரித்வானை கொண்டவங்களை பிடிக்க சொன்னா அப்ப மத்தவங்க அவனை ஸ்டாப் பண்ணுவாங்க தானே இப்ப நீ என்ன சொன்ன ஃபர்கெட் இட் அது ஒரு பெரிய கதை அவன அங்க இருந்து எப்படி அனுப்பின யார் அவனையா ஆமா அவனதான் உனக்கு என்ன ஆச்சு ஐம் சாரி ரெலி அவன் எனக்கு நிறைய பணம் கொடுத்தான்ப்பா என்னோட நீஸ்க்கு உடம்பு சரியில்லை என் சிஸ்டர் கிட்ட அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லை பணம் கிடைக்காதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன் அது என்கிட்ட கேட்டிருக்கலாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அந்த சமயத்துல தான் அவன் வந்தான் அவன் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பணத்துல என்னோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும் இதுக்கு நான் பண்ண வேண்டியது கேஸ் ட்ராப் பண்ணணும் இப்படிதான் ஆரம்பிக்கும் கேரா முதல் தடவை தப்பு பண்ணும்போது தான் பயமா இருக்கும் ரெண்டாவது தடவை அது ரொம்ப ஈஸியா ஆயிடும் கேரா உனக்கு அது புரியலையா இப்படி தப்பு பண்ண ஆரம்பிச்சேன்னா அடுத்த தடவையே தப்புக்கு பணம் கிடைக்காதான் யோசிப்ப நான் ஒண்ணு தப்பான போலீஸ் இல்ல ரெயிலி அது உனக்கு நீ கேஸ் ட்ராப் பண்றதுக்கு லஞ்சம் வாங்கி இருக்க கேரா கம் ஆன் நம்ம ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம் வா இங்க இல்ல இல்ல நான் அங்கல வர மாட்டேன் நீ இந்த கேஸ் ட்ராப் பண்றேன்னு என்கிட்ட சொல்லு பணத்தை திரும்பி கொடுக்க போறதா இல்ல ஓகே நீ கொஞ்சம் கண்ணை கீழ முடியாது நான் என்னோட நீசா காப்பாத்தி ஆகணும் இந்த கேஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்க போறது இல்ல அதனால நம்ம இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிரலாம் என்ன நீ ஷூட் பண்ண போறியா கேரா என்னால முடியும் நான் பண்ணுவேன் என்ன கொன்னுட்டேன்னா உன்னோட நீச நீ எப்படி பாத்துப்ப அவ பேர் என்ன அந்த கொண்ட குடு கேரா அவ ஐம் சாரி ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியிலே அவ இறந்துட்டா எங்களுக்கு நோ மேன்ஸ் லேண்ட்ல கிடைச்ச ஒரு க்ளூவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கோசியஸ் தான் இதுக்கு காரணம்னு ஒருத்தர் மார்க்கோசியஸ் மார்க்கோசியஸ் நான் இப்ப சொன்னேன் அது வெறும் கற்பனை கதாபாத்திரம் மட்டும்தான் அப்படி சொல்லாத எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு நோ மேன்ஸ் லேண்ட்ல எங்களுக்கு ஒரு டிப் கொடுத்திருந்தாங்க நாங்க கார்ல இருந்து இறங்கின உடனே எங்களை சுட்டுட்டாங்க அங்க பாவம் கேராக்கு தான் குண்டடி பட்டுருச்சு அதுவும் நான் தான் அவளை சுட்டேன் நான் தான் சுட்டேன் சொல்றது கேள ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பட் அதில் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும் இப்போவே நீ வேணால் லீவ் எடுத்துக்கோ என்னால் முடியாது என்னால் முடியாது நான் திரும்பி போயாகணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ராய்லி நீ உன் பார்ட்னரை இழந்திருக்க நீயும் கேராமல் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க எனக்கு தெரியும் வீட்டுக்கு போ என்னை பாரு போய் நல்லா ரெஸ்ட் எடு ராய்லி ப்ளீஸ் ஹே ஹெல்ப் தேவைப்பட்ட எனக்கு கால் பண்ண ஓ மை காட் நான் என் ஜாபை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னேன் என்ன நல்லவன் நினைக்கிறியா நாம நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல நடக்கும் யார் இது கேரவ மாத்தனது யாரு அவ மனசு அந்த அளவுக்கு குழப்பி விட்டது யாரு எனக்கு சத்தியமா தெரியாது எதர்ச்சியா இது நடந்தது அவ ஃபேமிலிய வச்சு அவளை லாக் பண்ணிருக்காங்க சாத்தானுங்க அப்படிதான் பண்ணுவானுங்க நல்லவங்களை கெட்ட செயல் செய்ய தூண்டுவானுங்க கேரவோட மனசை அவங்க மாத்தி கெட்டதை செய்ய வச்சு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை சாதிச்சிட்டாங்க அவங்களோட வேலை இதுதான் எப்பவும் இதான் செய்வாங்க நான் அந்த கேஸ டிராப் பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் கேரவாவது உயிரோட இருந்திருப்பா ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு நீ இல்ல இங்க நியாயங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல ரித்வானுக்கு நியாயம் கிடைக்கல நான் தப்பான ரிப்போர்ட்ட ஃபைல் பண்ண மாட்டேன் என்னால போய் சொல்ல முடியாது நீ ஒரு சாம்பியன் நீ ஒரு ஸ்பெஷல்ன்றதனால அவங்க உன்னை தேர்ந்தெடுக்கல அவங்க தேர்ந்தெடுத்ததனால தான் நீ ஸ்பெஷல் மார்க்கோசியஸ காப்பாத்துறதுக்காக நீ சட்டத்தை ஃபாலோ பண்ணாதன்னு தான் நான் சொல்றேன் நான் நோ மேன்ஸ் லேண்ட்க்கு போய் எல்லா கெட்டதையும் அழிக்கணும்னு சொல்றீங்களா நைட்டோட நைட்டா அந்த முழு ஊரையும் சொர்க்க பூமியா மாத்தணும்னு சொல்றீங்களா எல்லாருக்கும் கிடையாது ஆனா சில பேருக்கு நீ யாருக்காவது உதவி செஞ்சன்னா அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும் நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ரயிலி
நீ சொல்றது சரிதான். எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், கஷ்டமா இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும். நடந்ததெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், எனக்கு அவசரமா லிஃப்ட் வேணும். ஓகே, என்ன கொஞ்சம் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறியா? கண்டிப்பா. ஓகே. சாரி, என்ன பார்த்ததும் நீ பயந்துட்டியா என்ன? இல்ல, ஐ அம் சாரி. நான் இப்ப ரொம்பவே டென்ஷனா இருக்கேன். போலீஸ்ல இருந்து கன் எடுத்துட்டு வராம வந்திருக்க. உனக்கு தெரியாமலேயே உன் கை இடுப்புக்கு போகுது பாத்தியா? நல்ல அப்சர்வேஷன். தேங்க்யூ. ஆளுங்களை அப்சர்வ் பண்றது என்னோட ஜாப். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ கம்ஃபர்டபுளா இல்லன்னு நினைக்கிற. பை தி வே, நான் ஃபாதர் ஜேக்கப். நான் ராய்லி. சொல்லு, உனக்கு எந்த மாதிரி உதவி வேணும்? எனக்கு தெரியல. நான் இதுவரைக்கும் சர்ச் பக்கம் வந்ததில்ல. வந்ததே இல்லையா? அவ்வளவா நம்பிக்கை இல்ல. ஓ, நான் என் வேலையை மட்டும் தானே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அதுலயும் நிறைய சேலஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல டீமன்ஸும் ஏஞ்சல்ஸும் இருக்காங்களா? ஓ, நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டமானதா இருக்க. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், எஸ், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. பட் அவங்க நமக்குள்ள ஒருத்தங்களா நடமாட்டிட்டு இருக்காங்களான்னு என்ன கேட்டா இல்ல. அவங்களுக்கு இதை விட வேற நல்ல வேலையெல்லாம் இருக்கும். நம்ம செயல்கள் எல்லாம் நல்லது கெட்டதுங்கிற ரெண்டு விஷயங்களால தீர்மானிக்கப்படுதுன்னு நான் நம்புறேன். அதை தான் நீயும் நம்பணும். நமக்கான நேரம் வரும்போது நாம சரியான வழியை தேர்ந்தெடுத்து நல்லதை மட்டும்தான் செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் கெட்டதை ஒழிக்க முடியும். ஒழிக்கிறதா? எப்படி? அதுக்கு என்ன வெப்பன் இருக்கு? அது நீ நினைக்கிற மாதிரி இல்லை. சொல்லப்போனா புனித நீர், பைபிள், பவித்திரமான வஸ்துக்கள், இதையெல்லாம் பயன்படுத்தினா சாத்தா பயந்து ஓடுவான்னு பரவலா ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் அதை நீ நம்பி செஞ்சா மட்டும்தான் நடக்கும். உன் நம்பிக்கை பலமா இருந்தா தான் அது நடக்கும். அதை நம்பலன்னா எதுவும் நமக்கு கை கொடுக்காது. என் ஃப்ரெண்ட, நான் இழந்துட்டேன். நான் கெட்டது கூட ஃபைட் பண்ணணும். ஆனா அந்த நேரம் எனக்கு அப்படி தோணவே இல்லை. உன்னால அந்த குற்ற உணர்ச்சியோடவே வாழ்க்கை முழுக்க வாழ முடியுமா என்ன? அந்த நினைப்பை எனக்கு உணரும். அது உன்னோட விருப்பம். சரி, நீயே சொல்லு,
போராடி உயிர் விடுறது நல்லதா இல்ல அமைதியான வாழ்க்கை நல்லதா? இதுக்கு எனக்கு பதில் தெரியல. உன்னால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். உன்னோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள், உன்னோட தோல்விக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். நான் உனக்காக பிரேயர் பண்றேன். அவளுக்காக பண்ணுங்க, உங்களால முடியுமா? அவ பேரு கேரா. நிச்சயமா ஆகாது. உன் தேடுதலுக்கு பதில் கிடைக்கும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன அந்த சிலுவை, புனித நீர், இதெல்லாம் நிஜமாவே வேலை செய்யுமா? டீமன்ஸ் வீழ்த்துறதுக்கு இதெல்லாம் மட்டும் கண்டிப்பா போதும் நீங்க சொல்றீங்களா? எஸ், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புனித நீர் நம்மளை பரிசுத்தமாக்குது. அந்த சிலுவை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கட்டத்துல இருந்தும் நிச்சயமா நம்மளை பாதுகாக்குது. ஏன்னா அந்த சிலுவை நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவை காட்டுது. ஒருவேளை உனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னா, அந்த சிலுவை வெறும் மரம் தான், இந்த சர்ச் வெறும் ஒரு கட்டிடம் தான். முதல்ல உன் நம்பிக்கை எங்க இருக்குன்னு கண்டுபிடி. வெளிய வந்து என்ன விட்டு நான் நிரூபிச்சே ஆகணும். இன்னைக்கு எதை தேடி வந்திருக்க ஆர்பி? மார்க்கோசியஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். மார்க்கோசியஸ், அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ஸ்காட்லாந்து லேக் கிட்ட இருக்கான். இல்ல இரு, அவரு பசிபிக் நார்த் வெஸ்ட்ல இருக்காரு. அப்புறம் கால் ரொம்ப பெருசா இருக்கும். அவன் இருக்கான்னு நான் நம்புறேன். இல்ல, அவ்வளவு பிரபலமான ஆள் எதுக்கு ஓடி ஒளியணும் சொல்லுங்க? ஹைசன்பர்க் பத்தி கூட தான் அப்படி சொன்னாங்க. அவன் இல்லன்னு நம்ம நினைக்கிறதுனால தான் அவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு எனக்கு தோணுது. நீ சொல்ற வால்டர் ஒயிட் கதையில வர்ற ஒரு கற்பனை கேரக்டர் தான். இதனால உன் கேஸுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. மார்க்கோசியஸ் பத்தி சொன்னா நான் உனக்கு இந்த காசை தருவேன். ஓகே, அவன் உண்மையா இருக்கானான்னு தெரியல, ஆனா அவனை பத்தி நிறைய கதை சொல்றாங்க. மார்க்கோசியஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இந்த சிட்டியில். அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அவன் ட்ரக்ஸ் விற்பான், பணம் சம்பாதிப்பான். இப்ப மார்க்கோசியஸ் தான் டாப். நான் வேணா பேங்க்கு போய் மார்க்கோசியஸ் எப்ப அவன் அக்கௌண்ட்ல கேஷ் போடுவான்னு கேட்கவா? கமோன், நேரா இங்கிருந்து அஞ்சாவது தெருக்கு போ. அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இன்னையோட கலெக்ஷன் வாங்க, அங்க யாராவது அங்க வருவாங்க. அவங்க உன்னை அடுத்த ஆள் கிட்ட கூட்டு போவாங்க. அந்த ஆளு கண்டிப்பா உன்னை மார்க்கோசியஸ் கிட்ட கூட்டு போவாங்க. அவங்க உன்னை சாண்டா கிளாஸ் கிட்ட கூட்டிட்டு போவாங்களோ என்னவோ. ஒருவேளை நான் அவனை தேடி போறதா இருந்தா இந்த பிளானை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஹே, எங்க உன்னோட பார்ட்னர் கேராவா? அவ உயிரோட இல்ல. நேத்து அவ டியூட்டில இருக்கும் போது கொன்னுட்டாங்க. ஓ காட். ஒரு நிமிஷம், இத மார்க்கோசியஸ் பண்ண நினைக்கிறியா? இந்தா இந்த பணத்தை புடிங்க. இது ஃப்ரீ சர்வீஸ் காராக்காக. அவங்க ஒரு நல்ல போலீஸ். தேங்க்ஸ். அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். யார் அவங்கள கொன்னாங்களோ அவங்கள பிடிச்சே ஆகணும். நிச்சயமா. இங்க பாரு, நீ எனக்காக இன்னொரு உதவியும் செய்யணும். அத ரகசியமா வச்சுக்கோ. யாராவது உன்னை பிடிச்சாங்கன்னா நீ ஜெயிலுக்கு போகணும். கண்டிப்பா.
இது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஐடியா ரயிலி. கடவுளே, தயவு செய்து அப்படி சொல்லாத. இது ரொம்ப ஆபத்தானது. அது சாத்தானோட வீடு. இதுதான் டீமனோட ஹெட் குவார்டர்ஸ்னு சொல்றியா? யா. நாம கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டோம்ல? நீ கரெக்ட்டா இருந்ததனால தான் அதை நீ கண்டுபிடிச்சிருக்க. மத்தவங்களா இருந்தா அது ஒரு வீடுன்னு தான் நினைப்பாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள. உன்னோட டேட் அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தும். அதே மாதிரி அவங்க வீட்டை அவங்க கண்டிப்பா காப்பாத்திப்பாங்க. மார்க்கோஸ் ஏ சொல்ல இருக்கானா? எஸ். அப்ப நான் உள்ள போறேன். நீங்க வந்திருக்க கூடாது. நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீ இந்த மாதிரி இங்க வந்து என்கிட்ட சண்டை போட கூடாது புரியுதா? எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? என்னோட ஆளுங்க அதுக்காக தானே இருக்காங்க, புரியல உனக்கு? அவங்க கூட போய் உன்னோட வேலையை காட்டு. நீ ஒரு மாயைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு மாயைதான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்தா உனக்கு பிரச்சனை வரும் தெரியாதா? நீ கேரவ பிளான் பண்ணி என்னைய கொல்ல வச்சிட்ட. வெல், அது பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சேன். Unfortunately, அது இன்ட்ரஸ்டிங்கா அவ இல்ல. நான் கிளம்பட்டுமா? நீ அப்படி எல்லாம் போயிட முடியாத. நீ ரொம்ப பேசுறிய. இங்க பாரு, நான் உன்னோட ஃப்ரெண்ட் கேராவ கொல்லவே இல்ல. அப்ப ரிதுவான், நான் உன்னை பாத்திருக்கேன் போர் தற்காலிகமா நிறுத்தி வைக்கிற மீட்டிங்ல. பட் நீ நடுவில் போந்து எங்க மீட்டிங்க கெடுத்துட்ட. And I'm sure உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நீயே முடிச்சுக்கிட்ட. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் வார ஆரம்பிச்ச? நான் ஆரம்பிக்கலையே. நானும் ரித்வானு கடைசியா சந்திச்சுப்போம். உங்க மனிதர்களை உங்களோட வழியில விடலாம் நினைச்சோம். உண்மையாதான். நீ ஆச்சரியப்படுவ எத்தனை பேர் தவறான பாதையை சூஸ் பண்ணாங்கன்னு. அதுவும் நாங்க எதுவுமே சொல்லாம. பட் எங்களோட எண்ணங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நாங்க எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. நான் போற நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுவும் செய்யாம நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப என்ன முயற்சி பண்ணணும்? என்ன பண்ணலாம்னு இருக்க? என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? ஒரு கொல்ல போறியா? உங்க ஆளுங்க மூலமா தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். டீலர்ஸும் கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் தான் லஞ்சம் வாங்கி உன்னை இப்படி ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள எல்லாம் காண்டாக்ட் பண்ணி தான் நீ எங்க இருக்கன்றத நான் கண்டுபிடிச்சேன். உன்னால தப்பிக்க முடியாத. அப்படியே ஒரு விஷயம் மட்டும் நான் உன்கிட்ட உறுதியா சொல்றேன். நீ நாங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சதுனால எங்களை இல்லாம பண்ணிடலாம்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சிச்சு. நீ இப்போ இங்க இருந்து போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பரிசு. என்ன பயமுறுத்துறியா? இல்ல, உன்னை ஞாபகப்படுத்துறேன். இந்த வாட்டி நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா இது அடுத்த வாட்டி நடக்காது. நான் உன்னை ரோட்ல இழுத்துட்டு போவேன். ஒரு போலீஸா இல்லைனாலும் சாம்பியனா பண்ணுவேன். கேக்க நல்லதா இருக்கு. உன்னால முடிஞ்சத நீ பண்ண. ஜிலியன், உடனே இங்க வா, என்ன கூட்டிட்டு போ. டீஷர்ட் ஏனால் டர்ட்டி ஆயிடுச்சு. அதனால என்ன பரவால்ல. ஐம் சாரி, உன்னை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம இரு. நான் வரல, நான் நீ என்ஜாய் பண்ணிருப்பேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதையோ உளறிட்டு இருக்க. ஓகே, நான் மருந்து போடுறதுக்காக உன் டீஷர்ட்டை கழட்ட போறேன்.
கொஞ்சம் வலிக்கும். ஓகே, வலிக்காம மறந்து போட. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஓ மை காட், என்னாச்சு? இங்க பாரு, நான் உன்ன ஃபர்ஸ்ட் பார்த்தபோது இது ரொம்ப மோசமா இருந்துச்சு, இப்ப நல்லா ஹீல் ஆயிடுச்சு. சீக்கிரமா ஹீல் ஆயிடுச்சு. யாருக்கும் இவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. ஒருவேளை டீமன்ஸ் சாம்பியனை ஹர்ட் பண்ணா அது சீக்கிரமா ஹீல் ஆயிடுமா? நான் கூட உங்ககிட்ட கார்ல சொல்லிட்டு இருந்தனே, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன, யார்கிட்டயுமே சொல்லாத ஒண்ணு நான் உன்கிட்ட சொல்ல போறேன். ஏன்னா அதை சொன்னா என்ன மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருந்தே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படி இருந்தாலும் என்னோட 19 வயசுல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, என்ன அவ மலையேற சொன்னா. அந்த வயசுல நான் ரொம்ப ஸ்டூபிடா இருந்தேன். நானும் அவ சொன்னபடி கேட்டேன். அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏறும்போது விழுந்துட்டேன். அப்படியே உருண்டு வரும்போது என்ன ஒரு கை பிடிச்சு தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தேவதைகள் இருக்கிறத நம்புறேன். இந்த சிட்டியில் ரொம்ப நாள் இருந்ததுனால சொல்கிறேன், இங்கே சாத்தான்களும் இருக்காங்க போல் இருக்கு. எல்லாத்தையும் விட ஒன்றை தான் அதிகமாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குவா. கேளு. நீ ட்ரீட் பண்ற முதல் பேஷண்ட் நான் தானே? எஸ். இரு, லிப்ல சொல்றியா இல்ல வேற எங்கேயாவது? என்னாச்சு உனக்கு? நீ தான் ரொம்ப லவ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. Are you okay? Yeah. நீ எங்கேயாவது போகணுமா? நான் திரும்ப போகணும். இரு, நீ சாத்தானோட இடத்துக்கு திரும்ப போக போறியா? நான் உண்மையை கண்டுபிடிச்சாகணும். ரித்வானையும் கேராவையும் கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். ஆனா நான் அதை மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிட்டேன். பட் அதை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வீடியோவை செக் பண்ணியாகணும். அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பர்சனோட ரியாக்ஷனையும் செக் பண்ணணும். உன்கிட்ட ஒரு கன் கூட இல்லையே, ஃபோரன்சிக் காரங்க எடுத்துட்டாங்க. என்கிட்ட பேக்கப் கன் இருக்க. நான் சேஃபா இருப்பேன், கவலைப்படாத. கண்டிப்பா சேஃபா இருப்பேன். நான் உயிரோட இருக்கணும்னு கண்டிப்பா ஒருத்தராவது நினைப்பாங்க. பார்த்துப்போ, நேற்று ராத்திரி மாதிரி உன் காயம் எப்பவுமே சீக்கிரமா ஆறிடாது. திரும்பவும் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்க. நிச்சயமா கேர்ஃபுல்லா இருப்பேன். இந்தா நீ ஆசைப்பட்டது.
நிஜமாலேயே நீ மார்க்கோசியஸ பாத்தியா? இது ஈஸியா இல்ல, ஆனா நான் அவனை பார்த்துட்டேன். ஓகே தானா? என்ன வித்தியாசமா இருக்க? என்ன நேத்து கத்தியால குத்திட்டாங்க. பார்த்தா தெரியலையே. இந்த உன்னோட பணம். காராக்காக. இது கராக்கு. என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் சொல்லு. நீ என்ன அடுத்த முறை பார்த்தா எல்லாம் சக்சஸ் அர்த்தம். அவன் உள்ள இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியுதா? இன்னைக்காவது என் கூட வர போறியா இல்ல நேத்து மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க போறியா? நீ வெறும் போலீஸ் மட்டும் இல்ல ராலி. நான் உன்ன வார்ன் பண்ணிருந்தேன் இங்க வரக்கூடாதுன்னு. இன்னைக்கு நான் செக்யூர்டா தான் வந்திருக்கேன். இவன் தானா அது? இல்ல, இவன் என் கூட வருவான் நான் நினைக்கல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பட் நீங்க திரும்ப போற பாதை சேஃபா இருக்காது. அந்த பக்கமா வா. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், உனக்கு புரியலையா? லாஸ்ட் டைம் நம்ம ஒன்னாதா இருந்தோம். சுத்தமா வொர்க் அவுட் ஆகலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அது தெரியும். எனக்கு ரித்வான் அப்புறம் கேரா ஸ்வீட்டோட மர்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓ, நீ என்ன கன்ஃபர்ஸ் பண்ண சொல்றியா? முதல்ல நீ என் பேச்ச கொஞ்சம் கேக்குறியா? உனக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வர மாட்டாங்க. ஒரு லேடி அன்னைக்கு மூணு பேரை பார்த்திருக்காங்க, ஆனா வீடியோ ஃபுட்டேஜ்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சோ அப்ப அதுல நான் யாரு? நீங்க ரெண்டு பேரும் தான் சந்திச்சீங்க. அன்னைக்கு மேல இருந்து கீழே விழும்போது நான் பார்த்தேனே, அதே மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க இருட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் திரும்பி பாத்தீங்க. அன்னைக்கு இன்னொருத்தரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க மீட்டிங்ல. உண்மை வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக. சாத்தானா இருக்கலாம். கெட்டவங்க செய்யற வேலை எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நகம் பல்லு எல்லாமே யூஸ் ஆகும். ரித்வானோட ரக்கை எல்லாம் கிளீனா வெட்டி விட்டுருந்தீங்கன்னு நான் பார்த்தேன். கண்டிப்பா அதை ஒரு ஸ்வாட் வச்சுதான் வெட்டியிருக்காங்க. டீமன்ஸ் கிட்ட எங்க ஸ்வாட் இருக்கு? ஏஞ்சல்ஸ் கிட்ட இருக்கும். ஆமா, உண்மையிலேயே நீ இதை தெரிஞ்சுதான் பேசுறியா? மார்க்கோசியஸ் முன்னாடி நிறுத்துறதுக்கு நீ பண்ண செட்டப் தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட உண்மையை சொன்ன, ஆனா நான் அதை ஒத்துக்காத போது நீ கேரா கிட்ட போன. நீ கேஸ ட்ராப் பண்றதுக்கு அவளுக்கு லஞ்சம் கொடுத்த. இந்த கேம் எப்படி போகணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் துப்பாக்கியால ஏன் கையால கேராவை கொல்ல வச்ச? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஹே மார்க், ரித்வான்கோ உனக்கும் நடுவுல என்ன டீல் இருந்துச்சு? நீ இந்த வார பத்தி கண்டுக்காம இருந்திருந்தா இந்நேரம் வாரே இருந்திருக்காது. நம்மளோட சாம்பியன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வைக்கிறதுக்கு பதிலா காஃபி அண்ட் டோனட் சாப்பிட்டு சமாதானமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி டிப்ளமேட்டிக்கா நாம இதை முடிச்சுக்கலாமே. இந்த மாதிரி மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த மாதிரி இல்ல. இந்த வார் மறுபடியும் ஆரம்பிக்கணுமா? சாத்தானுங்க தொடர்ந்து வெற்றி அடைஞ்சுகிட்டே இருந்தாங்க. அந்த வெற்றியை நாம அடைஞ்சிருக்கணும். ஆனா உன்னோட வெற்றியை தான் இப்ப நீ அடைஞ்சிருக்க. உலகத்துக்கே வெற்றி கிடைக்கணும்னு நாங்க நினைச்சோம். இன்னொரு ஏஞ்சல கொண்டுட்டா ராலே. ரித்வின் அவனோட சக்தியை பயன்படுத்தி உனக்கு உயிர் கொடுத்துருக்கான். அவன் இப்ப இறந்து போயிட்டான். அவன் பண்ணது எல்லாமே உன் நல்லதுக்காக மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தோத்து போன மாதிரிதான். நான் உன்ன தோத்து போகல. மேபி நீங்க தோத்துருக்க மாட்டீங்க, ஆனா சரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீ இப்படி இந்த அளவுக்கு பண்ண, ரித்வான கொண்டு இருக்க, கேராவை கொண்டு இருக்க, ஏ நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருந்த ராலி. உன்ன மாதிரி சாம்பியனை நான் பார்த்ததே இல்ல. உன்னை நாங்க தேர்ந்தெடுக்கலன்னா எங்களால கண்டிப்பா இந்த போரை என்னைக்கும் நிறுத்தவே முடியாது. நான் தேவதூதன் இல்லைன்னு நினைச்சா, நல்லவன் இல்லைன்னு நினைச்சா இருக்கட்டும், விடு. இவ்வளவும் பண்ணிட்டு நீ தப்பிக்க முடியும் நினைக்காத சாம். ரெண்டு கையையும் மேல தூக்க. நீ என்ன விளையாடுறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு ஏஞ்சல நீ அரெஸ்ட் பண்ண போறியா? இந்த கன்ன ஃபுல்லா லோட் பண்ணிருக்கேன். ஒரு சாம்பியனா இருந்த சிலுவை புனித நீர் இதெல்லாம் தேவைப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையா நான் எதை நம்பணும்னு நான் என்கிட்டயே கேட்டுக்கிட்டேன். இனிமே நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். சட்டத்துக்கும் ஒழுக்கத்துக்கும்
நீ கேடு விளைவிக்கணும்னு நினைச்சா இதுல இருக்க புல்லட் எல்லாத்தையும் உடம்புல இறக்கிடுவேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நடந்த விஷயத்துக்கு நான் உனக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் தரேன். நீ அவனை அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணவே இல்லை, கரெக்ட் தானே? நீ அவனை உரடியை கொல்ல தானே பிளான் பண்ணியிருந்த? அவனை பிடிக்க இதை தவிர வேற வழி இல்லை. ஓ, அவன் சீக்கிரமாவே செத்துருவான். அவனோட இனத்தை அழிக்க ஆரம்பிச்ச உடனே அவனே தானா செத்துருவான். அவன் தடயத்தை எங்கேயாச்சும் விட்டுட்டு போவான், அதோட அழிஞ்சிருவான். அவனோட பவர்ஸ் எல்லாம் அவனை விட்டு போயிடும். அங்கிருந்து தான் நம்மளோட விளையாட்டே ஆரம்பம். அப்படின்னா கேராவையும் ரித்வானையும் கொண்டவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியாதா? கண்டிப்பா கிடைக்கும். பண்ண காரியத்துக்கு அனுபவிச்சு தானே ஆகணும். போர் ஆரம்பிச்சிருச்சு இல்ல, இனிமே அமைதியே இருக்காது. கேம் ஆரம்பிச்சிருச்சு டிடெக்டிவ் பாரா, நீ சண்டை போடுறது என் கண்ணால பாக்கணும். இப்ப இங்க இருந்து நீ தப்பிச்சிட்டா முடிஞ்சா இங்க தப்பிச்சு பாரு. ஓகே, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? பிரெட்டா, எக்கா, மில்கா, எது வேணாலும் சொல்லு. ரெடியா இருக்கு. என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கும்? வெறும் கெச்சப்பும் ஆப்பிளும் மட்டும் தானே இருக்கும். அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை. இந்த காஃபி டோஸ்ட். ஏ, கொஞ்சம் தள்ளு. ஐந்தா, நீ ஏன் நைட் ஸ்டே பண்ண? எனக்கு தோணுச்சு. உனக்கு ஓகே தானே? ம், ஓகே. குட். என் கிச்சன்ல தான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னியே. அதான் எதுவும் இல்லையே. நான் மறுபடியும் ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணி எல்லா திங்ஸையும் வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்லியிருக்கேனே. நிஜமாவா? ஓ மை காட், நீ எவ்வளவு நாளா இங்க இருக்க? எவ்வளவு நாளா இருக்கன்ற விஷயமே எனக்கு தெரியாம போச்சு. வெல், நீ அவங்களோட சண்டை போடணும்னா முதல்ல ஒழுங்கா சாப்பிட்டாதான் முடியும். சோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், நான் தான் உங்க கேல். இந்த நகரத்துல போலீஸ்காரங்களுக்கு மக்கள் மேல அக்கறை கிடையாது. ஓ மை காட், இது கேல் ஃபெனி. அவ என்ன சொல்றான்னு நீ கேட்டியா? அவ ஒரு ஜர்னலிஸ்ட் கூட இல்ல, சும்மா எல்லாரையும் தூண்டி விடுறா. யா, அவங்க அப்படிதான் நினைச்சுப்பாங்க. ஐ டோன்ட் கேர், எப்ப பார்த்தாலும் போலீஸ பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்கா. நீங்க என்னவோ இனவெறி பிடிச்சவங்க மாதிரியும் குடும்பக்காரங்க மாதிரியும் அரக்கர்கள்னு ரத்தம் உரியற அட்டைங்க மாதிரியும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றா. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. அவ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். சில பேர் அப்படிதானே நடந்துக்கிறாங்க. ஆனா எனக்கும் அவள அந்த அளவுக்கு பிடிக்காது. அவளுக்கான நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவ பேசுறதுதான் அவளோட ஃபாலோயர்ஸும் பேசுவாங்க. சோ இவ என்ன பேசுறான்னு கேக்கலாம். ஓ மை காட், எனக்கு அவ வாய்ஸ கேட்டாலே பிடிக்கல. நீ எதுக்கு இப்ப ரேடியோ ஆஃப் பண்ண? பட் தேங்க் யூ ஃபார் டர்னிங் இட் ஆஃப். அவ ஆர்டிகல்ஸ் கூட எழுதுற போல இருக்க. ஓ, நான் ஆபீஸ்க்கு போய் அதை படிப்பேன். நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணவா? உங்க வீட்டுக்கு போனா நீ நல்லா ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் எடுத்துப்பல. தேங்க் யூ. ஓ, சோ ஹே, அடுத்தது என்ன நடக்கும் நினைக்கிற? ஓ, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல, ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியல, இது வரைக்கும் எனக்கு யாருமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்ததில்ல. நீ எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு இது வரைக்கும் நான் உன்கிட்ட பேசினதில்ல. பட் நான் ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வாரை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். சாம்பியன்ஸ் எப்பவுமே நல்லவங்க பக்கம் தானே இருப்பாங்க. யா, நானும் அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். எனக்கு ஏற்கனவே தெரியும்,
நல்லது தான் ஜெயிக்கும். நீ கொஞ்சம் பதட்டமா இருக்க ரிலே பாரு. சச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனிவேஸ் இந்த ஏஞ்சல் டீமன் இதெல்லாம் செம குழப்பமா இருக்கு தெரியுமா? நான் இந்த வார்ல கண்டிப்பா ஒரு சைட் ஸ்ட்ராங்கா நிக்கணும், ஆனா எங்கன்னு தான் தெரியல. இப்ப நான் என் வேலையை பார்க்க போறேன். உன்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க என்ன வானத்துல இருந்து ஏதாவது சிக்னல் ஃபிளாஷ் பண்ணி காமிப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? தேவதைகள் வானத்துல தான் இருப்பாங்க அப்படிதானே? அவங்க சிக்னல் கொடுக்கலனா நீ அதை கேட்டு வாங்கணும். அவங்க கிட்ட எப்படி கேட்டு வாங்குறது தெரியலையே. ஸ்பூன் நோ, பவுல் நோ, மக் என்ன வச்சு நீ காமெடி கேம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? டோனட் நோ மேன்ஸ் லேண்ட். அந்த இடத்துக்கு யாருமே போக விரும்ப மாட்டாங்க, அதுவும் போலீஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. போலீஸ்க்கு நாம கால் பண்ணா ஆவரேஜ் அவங்க வரதுக்கு 47 நிமிஷம் ஆகுதுன்னு ரிப்போர்ட் பண்றாங்க. இது ரொம்ப அநியாயமானது. இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். உங்களோட பொருள் திருடு போனாலோ இல்ல உங்களை யாராச்சும் அட்டாக் பண்ணாங்களோ தயவு செஞ்சு நோ மேன்ஸ் லேண்ட் போலீஸ்காரங்கள நீங்க நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா நீங்க கால் பண்ணி கூப்பிட்டாலும் வேஸ்ட் தான். ஏன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம ஊர் போலீஸ்காரங்க பணக்காரங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலயே பிஸியா இருக்காங்க. நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு எப்படி உதவி செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இது ரொம்ப அநியாயம். இந்த போலீஸோட அராஜகத்தை யாரால கட்டுப்படுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. உங்களோட ஒபினியன் என்னன்னு சொல்லுங்க. ஹே குட் மார்னிங் டிடெக்டிவ். இவங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடுறேன். ராயலி பாரா கைக்லின் பிரீஸ்ட். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யார் மூலமா? எல்லா இடத்துலயும் தான். உங்களுக்கு எல்லா இடத்துலயும் நல்ல பேர் இருக்கு. அதை நான் நம்ப மாட்டேன். உங்களோட வர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, அங்கே ரெண்டு பேருக்கும் குட் லக். நான் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறேன். உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பியா? எழுந்திருப்பேனே, ஏன் இப்படி கேட்குறீங்க? நீ இவ்வளோ ஆக்டிவாக இருக்கே, அதான் கேட்டேன். அது கேரா ஓடுது. ஐம் சாரி. சோ இப்ப இருக்கிற ரீசன் ராயலி பாரா. தேங்க் காட். எஸ், பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு. நீயும் பிரீஸ்டும் போய் பாருங்க. நோ மேன்ஸ் லேண்டுக்கு சென்டர்ல வா பிரீஸ்ட். நாம போய் களத்துல இறங்கலாம். முதல் விஷயம், நான் தான் டிரைவ் பண்ணுவேன். எனக்கு கை கால் உடைஞ்சாலும் நான் மட்டும் தான் டிரைவ் பண்ணுவேன். நீ பண்ணணும்னா என்கிட்ட கேட்கணும். புரிஞ்சுது. ஆல் ரைட், சீல் பண்ணி லேபிள் ஓட்டிட்டேன். இதனை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? லேப்ல மைக் கிட்ட கொடுத்துரு. ஹே, உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. நானும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஹாய், நீங்கள் தானே டிடெக்டிவ் பிரீஸ்ட்? நான் ஜில்லியன் ஆண்ட். நீங்கள் தானே மெடிக்கல் எக்ஸாமினர்? எனக்கு உங்களை தெரியும். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன தெரியுமா என்ன? யா, நான் எல்லாரையும் பற்றி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். டிபார்ட்மெண்ட், ஸ்டாஃப், பொசிஷன் எல்லாத்தையும் பற்றி. பிரீஸ்ட், வந்த வேலையை பார்க்காம இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீசர்ஸ் அதுக்கு தானே இருக்காங்க. நீயும் செக் பண்ணலாமே. ரைட் ரைட், ஓகே போறேன். அப்போ நீயும் உன் பார்ட்னரும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்றோம். நான் என்னவோ பெரிய கேஸ் அது இதுன்னு நினைச்சிட்டு வந்தா பரவாயில்லையே. நான் உன்னை இங்க பாத்துட்டேன். அவ கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி. ஏதாவது தடயம் கிடைச்சதா? ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக இல்லை. நெஞ்சில் யாரோ சுட்டிருக்காங்க, ப்ளீடிங் நிறைய ஆயிருக்கு. அவன் செத்து 3 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னும் கம்மியாக கூட இருக்கலாம். நீ அவன்கிட்ட வேற ஏதாவது வாலெட் இருக்கான்னு பாரு. அப்புறம் அதோட டைஸும். என்னது டைஸா? நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தேன்ல, இது யாரோட கார்டுன்னு பாரு. வென்சன் மோரிஸ். ஓ மை காட். ஏன், என்னாச்சு? சசெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கானே அந்த மோரிஸ். ஓ நோ. ஆமாம், கேர்ள்ஃபிரெண்ட் நீ சொல்லிட்டு இருந்தாங்களே, ஒரு பெரிய பணக்காரன், அவன் தான் நோ மேன்ஸ் ஐலாண்டில் கொல்லப்பட்டான். நியூஸ் நான் ரயிலி பேசுகிறேன், கால் மீ பேக். நேற்று நைட்டு 14th ஸ்ட்ரீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஒரு வாரமாக இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ உன்னோட இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் கால் மீ. விட்னஸ் கிடைச்சாங்களா? விட்னஸ் கிடைக்கல. ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு செக்யூரிட்டி கேமரா இருந்துச்சு, ஆனால் அந்த ஓனர் அதை டம்மிங்கிறாரு. அதை விட பெரிய பிரச்சனை, பணக்காரனா அவங்க கொண்டுட்டாங்க. அவன் அட்ரஸில் என்ன பிரச்சனை? பணக்காரன் நோ மேன்ஸ் லேண்டில் செத்து போயிருக்கான். ஸோ ப்ரெஸ் எல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க. கரெக்டு தான்.
இது ஒரு பெரிய ட்ராஜடி போலயே. நான் பார்த்ததை சொல்றேன். அந்த ஸ்ட்ரீட் ஒரு டெட் எண்ட். விக்டமோ கொன்னவனோ இந்த டைரக்ஷன்ல இருந்து வந்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற கேமரா வர்க் ஆகலனாலும் அந்த டிராபிக் சிக்னல்ல இருக்கிற கேமரா வர்க் ஆகும்ல. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. குட் ட்ரை. அதுக்காக சும்மா பல காமிச்சிட்டே இருக்காத. இனிமே நான் சிரிக்க மாட்டேன் டிடெக்டிவ். டிடெக்டிவ்ஸ், உங்க விசாரணை எல்லாம் எப்படி போச்சு? எனி விட்னஸ்? எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது. நான் ட்ரை பண்றேன். சந்தோஷமா தான் இருக்கேன். ஓகேயா, தெருவில் பார்க் பண்ண ஒரு காரில் யூனிஃபார்ம்ஸ் கிடச்சிருக்கு. அங்கே டிராஃபிக் கேமராவில் ஏதாவது மாட்டிருக்கான்றதை நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அவன் செத்து போனதுக்கு காரணம் பிளட் லாஸ் தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். நெஞ்சில் குண்டடிப்பட்டிருக்கு, வேற எந்த காயமும் இல்லை. அவன் துணியெல்லாம் சீப்பான துணி மாதிரி தெரிஞ்சாலும் அதெல்லாம் அவ்வளோ சீப்பானது கிடையாது. பிராண்டட் ஸ்டஃப், நிறைய செலவு பண்ணி பழசாக தெரியற மாதிரி ஆக்கியிருக்கான். இதை தான் நாங்கள் ஷாபி சீக்னு சொல்லுவோம். அதோட அவனோட கையிலயும் கால்லயும் ட்ராக் மார்க்ஸ் வேற நிறைய இருக்கு. கை கால் விரல்ல எல்லா இடத்துலயும் அது தெரியுது. ஆனா நான் ஸ்பாட்ல பாடியை பாக்கிற போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா அவன் நோமேன்ஸ் லேண்ட்ல நேத்து ராத்திரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது எனக்கு தெரியல. ஏன் வேலை நீயே செய்யலான்னு பாக்குறியா? ஆஃப் கோர்ஸ் எஸ். நான் ஹெல்ப் பண்ணனா நீ சீக்கிரமா வெளியே வர முடியும், அப்புறம் நம்ம டின்னருக்கு போலாம் இல்லையா? நல்ல ஸ்ட்ராட்டஜி. நீங்க பேசுறது கியூட்டா இருக்கு. புரியல, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி என்ன தெரியுது? எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க பேசிக்கிற விதம். ஏன்னா நம்ம எல்லாரும் பொண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் காஃபி குடிக்க போலாம். டிராஃபிக் கேமராவை செக் பண்ணப்போ. ஹேவ் அ நைஸ் டே. பை பை. ஹே, இங்க பாரு, நீ அவகிட்ட இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டா பேசலாம். சும்மா அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்காது, அப்புறம் அவள் அழ ஆரம்பிச்சிருவா. ஒன்னா ஒர்க் பண்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட முடியாது. நோ, நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒத்துமையா இருக்கணும்ல. அவகிட்ட பேசலாமே. ஓகே, நாம இப்பதான் புதுசா பழக ஆரம்பிச்சிருக்கோம். அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்ப நான் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். எனிவே, என்னன்னா நீ ரொம்ப வருஷம் தனிமையிலேயே இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு ஒரு துணை தேவை, என்ன தவிர. அப்புறமா என்னை பத்திலாம் மெதுவா யோசிச்சுக்கலாம். என்ன சொல்ற, சரியா? ஓ, ஸோ நான் ஒரு சாம்பியன், டீமன்ஸை எதிர்த்து ஏஞ்சல் மாதிரி ஃபைட் பண்ணணும்னு சொல்றியா? யா, நோ நோ, அவளுக்கு தெரிய வேண்டியதை மட்டும் சொல்லு. அவ எப்ப பார்த்தாலும் பல்ல எனக்கு தெரியும், அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும்னு. ஆனா இப்படி யோசிச்சு பாரு, உனக்கு எப்பவுமே வேலை செய்ய கூட ஆள் தேவைன்னு. உன்னால இதை தனியா செய்ய முடியாது. நான் ஒண்ணு தனியா வேலை செய்யல, நீ கூட இருக்க. நான் சொல்ல வந்ததை சொல்ல விடாம நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ற. வர்க் நல்லா போகுது. ஏதோ கொஞ்சம். ஆனா அவ உன்னோட வேலை பண்றவ, உனக்கு அவளோட உதவி கண்டிப்பா தேவை. யோசிச்சு பாரு. சரி, ஓகே. பிளட் டெஸ்ட் எப்ப வருது? நாளைக்கு. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியுமோ பார்க்கலாம். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஹே, ஐ அம் சாரி, நான் உங்களை அப்செட் பண்ணிட்டேனா? இட்ஸ் ஓகே, நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியாது. ஓ சாரி, நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. அவங்கள பார்த்தாலே நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறீங்க. நம்ம வென்ஸ் மோரிஸோட ஃபேமிலி கிட்ட அவன் இறந்த விஷயத்த சொல்லணும். அஃப்கோர்ஸ். ஏ, நான் கார் ஓட்டவா? நோ. ஓகே. ஓ காட், எதுக்காக இப்படி பயமுறுத்துற? நீங்கள் ஃப்ரீயா? பார்த்தா எப்படி தெரியுது? நேற்று நைட் ஒரு மர்டர் நடந்திருக்கு. விக்டர் மோரிஸ், உங்களுக்கு அவரை தெரியும் நினைக்கிறேன். எவனோ ஒரு பணக்கார செத்து போயிருக்கான், அதை பத்தி எனக்கு என்ன கவலை? அவரை கொன்னுட்டாங்க நோமேன் லேண்ட்ல. ஓ, அந்த இடத்துல போலீஸ் இருந்தாங்களா? இருந்தாங்க. ஓ, பரவாயில்லையே. நோமேன்ஸ் லேண்ட்ல நடந்த இந்த கொலையை பத்தியாவது விசாரிக்கிறாங்களே. பட் அவன் பணக்கார, இதுக்கு முன்னாடி ஏழைங்களா இறந்து போனாங்களே, அப்ப இந்த போலீஸ்காரங்களா எங்க போயிருந்தாங்க சொல்லுங்க. நாளைக்கு இதை பத்தி ஷோல பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. ஆமா, இது நம்பகமான ரிப்போர்ட் தானே? நம்பி சொல்லாம்ல? நிச்சயமா நம்பலாம். எக்ஸலென்ட். சரி, நான் கிளம்புறேன். ஓய், இந்த கேஸோட லீட் டிடெக்டிவ் யாருன்னு உனக்கு தெரியுமா? பாரா, அவளோட பேரு ரெய்லி. பாரா. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? நாங்க டிடெக்டிவ் பாரா அண்ட் பிரீஸ்ட். ருடல்ஃப் அண்ட் மோரிஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அவங்க உங்களை வர சொன்னாங்களா? நோ. முதல்ல ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. எதுக்கெல்லாம் கூட அப்பாயின்மெண்ட்டா?
இங்க தங்குறவங்க எல்லாரும் அவங்க பிரைவசியை ரொம்ப எதிர்பார்த்து தான் இங்க வந்திருக்காங்க. உங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இங்க வந்து அவங்கள தொந்தரவு பண்றது நல்லதில்ல, நான் ஒத்துக்கிறேன். நீங்க கேர்ள்ஃப்ரெண்ட் ஃபேன் நினைக்கிறேன். இங்க பாருங்க சார், அவங்களோட சன் வென்சன் மாரிஸ் கொல்லப்பட்டிருக்காரு. அதை நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க சொல்றது கேட்க வருத்தமா தான் இருக்கு. நீங்க கார்டு கொடுத்துட்டு போங்க, நான் விஷயத்த சொல்லி கால் பண்ண சொல்றேன். அவங்களோட பையன் இறந்துட்டான், உங்களுக்கு புரியுதா இல்லையா? வாரண்டோ இல்ல அப்பாயின்மெண்டோ இல்லாம நான் உங்களை உள்ள அலோ பண்ண மாட்டேன். என்ன லூசுத்தனமா இருக்கு? சரி, முதல்ல நீங்க கிளம்புங்க. ஓகே, நீங்க கேட் கிட்ட செக்யூரிட்டி வேலை பண்ணலாம். அடுத்த முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நீங்க திடீர்னு காணாம போயிட்ட? நான் பில்டிங்க செக் பண்ண போயிருந்தேன். சைடுல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அந்த ஒரு குப்பை தொட்டி கிட்ட. இங்க இருக்கிற சிகரெட் எல்லாம் பார்த்தா இங்க யாரோ ரொம்ப நேரம் நின்னு டைம் பாஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். பரவாயில்லையே, இங்க பாத்தீங்களா, இங்க யாரோ சிகரெட் பிடிக்கிறதுக்காகவே வராங்க. யா, இந்த பில்டிங் குள்ள எப்படியாவது போயாகணும். அந்த ஆள் நம்மள உள்ள விடலனா மறுபடியும் இந்த வழியா தான் போயாகணும். டிடெக்டிவ் பாரா பேசுறேன். மிஸ்டர் மோரிஸ், நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆமா, உங்களோட சன் மார்ச்சுவரியா? காலையில் வந்து நீங்கள் பாடியை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெடிக்கல் எக்ஸாம்லாம் நடந்துட்டுருக்கு, அப்புறம் அவனை சுட்டிருக்காங்க. மிஸ்டர், ஹலோ, இவனும் கிறுக்கனாக இருப்பான் போல. அவன் ஒன்றும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியலையே. இவன் நம்ம கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு. சரி, போகலாம். உள்ளவா. கோவமா இருக்க? உடனே இங்க இருந்து கிளம்பி போ மார்க். ஓ கம் ஆன், நான் இங்க வந்தது உன்னை கொல்றதுக்காக இல்ல. உண்மை சொன்னா உனக்கு உயிர் பிச்சை போட வந்திருக்கேன். நான் உனக்கு சின்ன ஒரு உதவி பண்ணலாம்னு வந்திருக்கேன். இப்ப நீ இங்க இருந்து எழுந்து போறியா இல்ல உன்னை நான் சுடவா? ஒரே ஒரு கோலை தானே பண்ணிட்டு உன்னால க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உன்னோட அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கேர்ள்ஃபினி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்க இந்த கேஸ்க்குள்ள அவ போறதுக்கு முன்னாடி. கேர்ள்ஃபினி, இதுவரைக்கும் அந்த பேரை கேட்டதில்ல. இதுவரை நீ போய் பேசினதே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்ல. நீ நினைச்சா இதை விட நல்ல ஒரு வேலையா பண்ணலாமே, எதுக்காக நீ இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? வாய மூடு, இப்ப நிஜமாவே உன்னை நான் சுட போறேன். எங்க சுடு பாக்கலாம். உன்னால முடிஞ்சா எனக்கு இல்ல, உன் பொம்மையோட இங்க இருந்து கிளம்ப. I am a devil, I have a doll in my hand. I am a devil and I have a doll in my hand. நான் போய்ட்டு வரேன், பாய். சரியான கிறுக்கனா இருப்போம் போல. நல்ல பொழப்புடா. நீ பைக் ஓட்டுவியா? ஆமா. டாக்டர் நான் நினைச்சேன். அதனால என்ன, நான் பைக் ஓட்ட கூடாதா என்ன? இல்ல, நம்ப முடியல. நீ நம்பிதான் ஆகணும். சாதாரணமாவே நான் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்க. குட், நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன். நீயும் என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்க. வா, போய் சாப்பிடலாம். ஓகே. ஓகே, படிக்கிற சமயத்தில் எனக்கு என்னவோ ரொம்ப காலம் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுச்சு. எப்படியோ இன்டர்ன்ஷிப் முடிச்சேன். அப்புறம்தான் புரிஞ்சுது நான் ஜார்ஜியாவை விட்டு அவ்வளவா வெளியவே போலேன்னு. சோ ஓகே, அதுக்கப்புறம் தான் நான் வேலை தேடவே ஆரம்பிச்சேன். அதான் கிரைம் நடக்கிற இந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்களா? சொல்லுங்க. யா, வெல், எனக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, அதோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். உன்னை பத்தி சொல்லு, நீயே இங்க இருக்கணும்னு முடிவு பண்ண. நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது வேற சாய்ஸ் இல்ல. பெரியவளாகும் போது தான் தெரிஞ்சது யாரும் நோ மேன்ஸ் லேண்ட்ல இருக்கிறது இல்லைன்னு. சோ நான் தானே காப்பாத்தி ஆகணும். என்னாச்சு? நல்ல விஷயங்களை பண்றதுக்கு நீ தான் பெர்ஃபெக்ட் சாம்பியன்னு புரிஞ்சது இல்லையா? கரெக்டா சொன்ன. நோ மேன்ஸ் லேண்ட்ல நான் தான் பேட் கேர்ள். டீமன்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து பத்திரமா இருந்துக்க. பேட் கேர்ள்ஸ் பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நிஜமாவே பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். அப்படியா? உனக்கு இந்த டாட்டூ வலிக்குதா? தொட்ட வலிக்கும் தான், பட் இட்ஸ் ஓகே. அது கொஞ்சம் அழகா இருக்குல்ல. பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ண வைக்குதா? பவர்ஃபுல்லாலாம் ஃபீல் பண்ண வைக்கல, ஆனா டீமன்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நீ கெட்டவங்க கிட்ட போகும்போது உனக்கு அது வலிக்குதா? ஹாரி பாட்டரோட தழும்பு மாதிரி. ஹாரி பாட்டரோட தழும்பா? ஹே, நான் தான் சொல்றேன் இல்ல, நிறைய பெரியவங்களுக்கு யங் அடல்ட்ஸ் நாவல் படிக்க பிடிக்கும். நான் என்ன பத்தி சொல்லல. ஓகே, என்ன பத்தி தான் சொல்றேன். இல்ல, என் டாட்டூ அப்படி இல்ல, என்ன ஆபத்துல இருந்து அது காப்பாத்தது. ஆனா உனக்கு அடிபட்டுச்சு. ஏன்னா நான் உங்க இடத்துக்கே போயிட்டேன், என் கூட யாரும் இல்ல. உனக்கு இத பத்தி பேசினா கஷ்டமா இருக்கா? ஏன்னா எனக்கு இவ்வளவு கேள்வி கேட்க பிடிக்கல. நோ, என்கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இத பத்தி யார்கிட்டயாவது ஷேர் பண்ணாதான் நல்லா இருக்கும். இத மண்டக்குள்ளேயே வச்சிருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். வெல், அந்த கேட்லின் பிரீஸ்டோட நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு காரணம் கிடைச்சிருக்கு. ஓ ஓ, எனக்கு தெரிஞ்ச அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அத அவ என்கிட்ட மறைக்கிறான்னு நினைக்கிறேன். நீ அவள டேஞ்சரஸ்னு நினைக்கிறியா? இல்ல, ஐ மீன், நீ இப்பதான அவள சந்திச்ச? உண்மைதான். திடீர்னு எனக்கு கேராவோட ஞாபகம் வந்துருச்சேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுது, இது கஷ்டம்தான். அவன் நினைப்புல இருந்து வெளியில வரணும்னு பார்த்துட்டு இருக்கேன். குட், இப்போ நான் தூங்குறதுக்கு போக போறேன். அம்மா, அந்த பேக்ல என்ன இருக்கு? ஓ, ரொம்ப தேவையான பொருள், நாளைக்கான ட்ரெஸ், டியோட்ரண்ட். ஓ, என்னோட டூத் பிரஷ் மறந்துட்டேன் போல் இருக்கு. வேணும்னா உன்னோட சில திங்ஸ் நீ இங்கே வச்சுக்கலாம். அப்படியா? யா, என்னன்னா நீ டூத் பிரஷ் ஒருவேளை மறந்துட்டு வந்துட்டேனா அப்புறம் என்னோட பிரஷ் யூஸ் பண்ண வேண்டியதாயிடும். என்னோட பிரஷ் யாராவது யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. அதான். வெல், அதுக்காகத்தான் நான் உன்னை கேட்டேன். கிளியரா? ஓகே. ஓ, ரேசர் ஷேர் பண்ணா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? நோ மேன்ஸ் லேண்ட். ஹாய், நான் தான் உங்க கெயில். இந்த நகரத்துல போலீஸ்காரங்களுக்கு மக்கள் மேல அக்கறையே கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்ப நடந்த கொலைக்கு போலீஸ்காரங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்ல. குற்றவாளி யாருன்னு இன்னும் தெரியவே இல்ல. ஒருவேளை போலீஸ்காரங்க அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த கேஸ க்ளோஸ் பண்ண பாக்குறாங்களா? நம்ம ஊர் போலீஸ்காரங்க பணக்காரங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுலயே பிஸியா இருக்காங்க. நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு எப்படி உதவி செய்வாங்கன்னு நீங்க நம்புறீங்க? இந்த கேஸ பத்தி நாம மக்கள் கிட்டயே கேப்போம். உங்களுக்கு இந்த கேஸ பத்தி ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. காலையில நியூஸ் பேப்பர் பாத்தியா? நான் ரேடியோ தான் காலையில கேட்டேன், அதே தான் பேப்பர்லயும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கரெக்ட் தான். ஆனா பேப்பர்ல உன்னோட பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீ பாரு. கிரேட், இந்த கேஸ்க்கான பெர்ஃபெக்ட் டிடெக்டிவ் நீ மட்டும்தான். உனக்கு அக்கறை இல்லைன்னு அவ சொல்லவே முடியாது. அவ தப்பா ஒன்னும் சொல்லலையே. இங்க அப்படி போலீஸ் இந்த கேஸ் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அவ வாயையும் அடைச்சிடலாம். வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? பிரீஸ்டோ நானும் அவங்க ஃபேமிலியை பாக்குறதுக்காக நேத்து போனோம். செத்து போன பையன் ஏற்கனவே கிரிமினல் போல இருக்கு. அவங்க அப்பா அவனை பத்தி கவலையும் படல, ஆச்சரியப்படவும் இல்ல. இப்ப என்கிட்ட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அவன் எதுக்காக அங்க போனான்றது தெரிய வந்துரும். பிரீஸ்ட் டிராபிக் கேமராவெல்லாம் செக் பண்றதுக்காக போயிருக்கா. கில்லரோட இமேஜ் கிடைக்குதான்னு பாக்க இன்ஃபார்மர்ஸ் கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். பிரீஸ்ட் எங்க? எனக்கு எப்படி தெரியும்? அவ எங்கன்னு பார்த்த அவளையும் கூட கூட்டிட்டு போ. ஓகே ஓகே போஸ். மியூஸ், என்ன விஷயம் சொல்லு. ஹே ஆர்பி, வாள பார்த்த எங்க இருக்கான்? அவன் சம்பவம் நடந்த இடத்து பக்கத்துல இருக்கிற பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தெரியும். அவன் சிட்டிக்கு புதுசு, நியூ ஆர்லன்ஸ்ல இருந்து வந்திருக்கான். தேங்க் யூ. டேய், எங்க போறீங்க? நீ தூங்கிட்டு இருக்கும் போது என்னோட இன்ஃபார்மர் எனக்கு ஃபோன் பண்ணான். கொலகாரன் நான் நினைக்கிற ஆள் கிட்ட போய் நாங்க பேச போறோம். பேச போறீங்களா? நானும் வரவா? தோணும் போது அனுப்பேன். வாங்கிக்க ரெடியா?
நான் பாத்துக்கறேன். ஹே, டிராஃபிக் டிபார்ட்மென்ட்ல இருந்து ஏதாவது விட்னஸ் கிடைச்சதா? ஆமா, நான் அங்க தான் போயிருந்தேன். அவங்க மெயிலுக்கு பதில் சொல்லல, அதனால தான் நேராவே போயிட்டேன். இன்னைக்கு ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. சரி, ஓகே. செத்த ஹாலிடேவா? Damn it! நீ இங்கே இரு. My God. Hi. அப்படி இரு. நீ இங்கே வருவன்னு எதிர்பார்க்கல. நான் ஒன்றும் பிளான் பண்ணி இங்கே வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இது வரைக்கும் இல்லை. ஹே செத், பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அவளை விட்டு ரெண்டு பேரையும் கொண்டுடுவேன். மரியாதை அங்கேயே இல்லை. நீ எப்படினாலும் மாட்டிப்ப. நான் எந்த தப்பு பண்ணவே இல்லை. நான் உன்னை நம்புறேன். நாம இத பத்தி பேசலாம். நீங்க போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம மாட்டி விட பாக்குறீங்க? இல்ல, நான் அந்த மாதிரி போலீஸ் இல்ல. நான் இப்ப இவள கூத்திட்டனா கண்டிப்பா நீ இவளுக்கு உதவி பண்ணி தாவணும். நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது சார். அப்ப என்ன, போக விடு. ராலி, ஃபர்ஸ்ட் உன்னோட கத்திய கீழ போடு. நீ அவன கொல்லல. நீ இப்ப சம டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்டா இப்போ இருக்க. அதான் இப்படி நடந்துக்கிறேன். என்ன தப்பு நடந்தாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுது, ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்காது. எங்களை நீ நம்பலாம். இப்போ வெல்மாவ நீ போக விடு. ரயில் என்னை காப்பாத்திருவான நம்பிக்கை எனக்கு இருக்கா? நான் அது பண்ணல. எங்களுக்கு தெரியும். அவளை போக விடு. நீ இப்பதான் கரெக்டான முடிவு எடுத்திருக்க. உன்னை இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறோம். ஓகே. யா, இங்க வெட்ட எதுவும் தெரியல. உனக்கு ஒண்ணும் இல்ல? தலைக்கு நேரம் துப்பாக்கி வச்சு பார்த்திருக்கேன், கழுத்துல கத்தி வச்சு பார்த்தது இல்ல. நோ மேன்ஸ் லேண்ட்ல எப்பவும் புதுசா தான் நடக்கும். இங்க பாரு, இதுக்கு நானும் பொறுப்பு தான். நீ கூட வந்தேன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போவேன். வேண்டாம், தேவையில்லை. அதோட எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கவலைப்படாத. சரி, உனக்கு என்ன ஞாபகம் இருக்க? நீ அவன்கிட்ட விட சொன்ன, அவன் என்ன விட்டுட்டான். ஆமா, இப்போ அவன் எங்கே போனான்? என் பார்ட்னர் கூட்டிகிட்டு போனான். உனக்கு பார்ட்னர் இருக்காளா? அத என் உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி. சரி, ஏதாவது குடிக்கிறியா? நோ தேங்க்யூ. உன்னை காப்பாற்றினது என்னோட ரொம்ப தேங்க்ஸ். உன்னை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யூ டூ. அப்புறம் ஹே, அப்பப்போ எனக்கு கால் பண்ண. ஓகே. லூசியானா உன்னை மிஸ் பண்ணுற. ஹாலிடே, நிறைய பேர் உனக்காக காத்துட்ருக்காங்க. கடைசியில் நீ எங்கே வந்து மாட்டினேன்னு பார்த்தியா? ஹே, அங்கே உண்மையில் என்ன தான் நடந்துச்சு? உனக்கு ஞாபகம் இல்ல? எனக்கு அந்த இன்னொரு போலீஸ் ஞாபகம் இருக்கு. மத்த எதுவும் சுத்தமா ஞாபகம் இல்ல. ஏன் அவ உன்கிட்ட பேசினால சந்தோஷமா இருக்க. இதுக்கு மேல எனக்கு நீ கோஆபரேட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். வென்சன் மோரிஸ், இவனை தெரியுமா? எனக்கு தெரியாது. மேபி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. நைட் டைம்ல நான் நிறைய கஸ்டமர்ஸ் பார்ப்பேன். இருட்டில் அவங்களோட முகம் எனக்கு தெரியறது இல்லை. தெரிஞ்சுக்கவும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. இந்த மாதிரி ட்ரக்ஸ் விற்கிறவங்க அவங்களும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறது இல்லை. அன்னைக்கு நீயும் அந்த 14th ஸ்ட்ரீட்ல தானே இருந்த? முந்தா நேற்று ராத்திரியும் நீ அங்க இருந்தியா? யா, அந்த மிட் நைட் வரைக்கும். சரி, அங்க என்ன பார்த்த? எதுவும் பார்க்கல. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அவனை கொல்றதுக்கு முன்னாடி நான் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கணும். மிட் நைட்ல அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கேன். சரி, எந்த டைம்க்கு அங்க போனேன்? 9 மணிக்கு அப்புறமா. அங்க இருந்து கிளம்பி நீ எங்க போன? என் கேர்ள் ஃப்ரெண்டோட இடத்துக்கு. அவ அதை கன்ஃபார்ம் பண்ணுவாளா? எதுவா இருந்தாலும் நான் அவனை கொல்லல, சத்தியமா சொல்றேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்கிட்ட எவ்வளவு வேணாலும் சத்தியம் பண்ணலாம், ஆனா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அங்க உண்மையில என்னதான் நடந்துச்சு? நம்ம ரெண்டு பேருக்குமே அது தெரியணும். ஓகே.
நான் இங்க ரீசெண்டா தான் வந்தேன். கவலைப்படாத, நான் உனக்கு இந்த சிட்டி எல்லாரும் வெளியில போங்க. ஓகே, நான் இப்ப வெளியே போறேன். பை. ஓகே ஏஞ்சல், சொல்ல ஆரம்பி. யார் நீ? எனக்கு தெரியும் நீ கெய்ட்லின் பிரீஸ்ட் இல்லை. அது உண்மைதான். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் இந்த உடலை உருவாக்கி மனித ரூபத்துல நான் இங்க வந்திருக்கேன். இந்த உடம்புக்கும் வயசாகும், ரத்த வரும், கிட்டத்தட்ட உன்னோட உடம்பு மாதிரி தான். ஆனா உனக்கு தெரியும்ல, நீ அவ இல்லையே. என் பேரு ஜெரஷல். ஓ காட், என்னோட நோக்கம் உன்னை ஏமாத்தணுங்கிறது இல்ல. சாம்வேல் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான் தான் வந்தேன். பொய் சொன்னா உன்னை நான் நம்பிடுவேன்னு நீ நினைக்காத. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நான் உன்னோட லைஃப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபியூச்சர்ல வரப்போற கஷ்டம் உனக்கு தெரியாது, என்னோட ஹெல்ப் தேவைப்படும். நான் ஏன் உன்னை நம்பணும்? எனக்கு உன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். சொல்ல போனா நீ பிறந்ததுல இருந்து. என்ன சொல்ற? சொல்ல போனா நான் ஏஞ்சல் மட்டும் இல்ல, நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல். என்னோட கார்டியன் ஏஞ்சல்? நான் கஷ்டப்பட்ட போதெல்லாம் என் கூட கார்டியன் ஏஞ்சல் இருந்தாங்கன்றத நான் நம்பணும் நீ நினைக்கிறியா? நான் சின்ன குழந்தையில கஷ்டப்படும் போது நீ எங்க போயிருந்த? நடக்கறதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தியா? இவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும், எங்களால ஜாஸ்தி இன்டர்ஃபியர் ஆக முடியாது. கூட நின்று வேடிக்கை பாத்தியா? உன்னோட உயிருக்கு ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கணும். எங்கெல்லாம் என்னால இன்டர்ஃபியர் ஆக முடியாதோ அப்பெல்லாம் நான் உன் கூடவே இருந்து பாத்துக்கிட்டேன். உனக்கு நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேன். உன்கிட்ட அன்பா பேசி உனக்கு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்கறதுக்காக நான் ஒரு டாக்டரா வந்தனே, அதெல்லாம் உனக்கு சுத்தமா தெரியலையா ரைலி? ஜிலியன், எப்படி இருந்தாலும் மீட் பண்ண போறா, அது இப்ப நடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். ஏன்னா அவளோட தேவை உனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா, அந்த பார்ல நடந்த கூத்தெல்லாம் என்னதா? நான் என்னோட சக்தியை பயன்படுத்தி நான் அவனை கரெக்டா நடந்துக்க வச்சேன். அவன் அவளை குத்திருக்க மாட்டான். நான் அவனோட டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் விலக்கி நான் அவனோட சோல் கிட்ட பேசினேன். நீ ஒரு மனுஷன்தான் நான் நினைச்சேன். நான் மனுஷியா இருந்தாலும் நான் சொர்க்கத்துல இருந்து வந்தவன். நான் ஸ்பெஷல். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். கண்டிப்பா. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நிதானமா பேசலாம். நிச்சயமா நம்ம உட்கார்ந்து பேசுவோம். ஹே, எனக்கு ஏதோ ஞாபகம் வருது. பரவாயில்லையே. ஆமா, எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு 10 மணிக்கு நான் உனக்கு ட்ரக்ஸ் வைத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா கார்னர் ஷாப் க்ளோஸ் பண்ற டைம் அது. எதுக்கு நான் அங்க போய் பிசா வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். நாங்க அங்க போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பண்ணுங்க. பிசால எக்ஸ்ட்ரா டொமேட்டோஸ் போட சொல்லி கேட்டிருந்தேன். நான் நச்சரிச்சதுனால அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும். அப்புறம் நான் அவங்க கிட்ட ஸ்பைஸ் அதிகமா போட சொன்னேன். நான் போய் செக் பண்றேன். என்னாச்சு? அன்னைக்கு பாடி காலையில 8 மணிக்கு கிடைச்சது. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொலை நடந்திருக்கேன் ஜிலியன் சொன்னாங்க. இவன் 10 மணிக்கு அவன் கண்டிப்பா திரும்ப வந்திருப்பான். சசெக்ஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பையன் ட்ரக் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்பவும் எதுக்காக அங்க போகணும்? இன்னொரு வாட்டி ட்ரக் வாங்க போயிருப்பான். இல்ல, டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபுட்டேஜ் வந்துருச்சா? ஆமா, அவங்க அனுப்பியிருக்காங்க, நான் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, போய் டவுன்லோட் பண்ண. ஒரு கார் தான் நம்ம தேடணும், அந்த பையனோட கார். அவன் அந்த கில்லரோடய வண்டியில போயிருப்பானா? இல்ல, வின்சென்ட் மோரிஸோட ரெக்கார்ட்ஸ் நான் இப்ப பார்க்கணும். கொஞ்சம் இருங்க. இந்த முறையாவது நீங்க அப்பாயின்மெண்டோ இல்ல வாரண்டோ ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, நாங்க உங்ககிட்ட தான் பேச வந்தோம். சாரி, பேசல, நேரம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு. நீங்க பேசிதான் ஆகணும்.
பதினாறு வருஷமா இந்த இடத்துல வர்க் பண்றீங்க, ஏன் இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க? அவங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வருவா இல்ல எங்களை துரத்துறதுக்காகவா? இங்க தங்கி இருக்கிறவங்க மன அமைதி கிடைக்குங்கிறதுக்காக தான் பண செலவு பண்ணி என்ன இங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. வின்சென்ட் போலீஸ் ரெண்டு வருஷத்துல ஆறு தடவை அரெஸ்ட் பண்ணும் போது எப்படி இருந்துச்சு? நார்மலா பணக்கார குடும்பத்துக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காதே, அவங்க என்ன பண்ணாங்க? வின்ஸ் மோரிஸ் யாருக்குமே அடங்காதவன், ப்ரீஹாப் சென்டர்ல ஒரு மாசம் இருந்தான், அப்புறம் தான் வெளியில வந்தான். வந்தா அவன் வேலையை காமிச்சான். அவன் எப்பவும் உங்களை மிரட்டி தான் இந்த பில்டிங் குள்ளேயே நுழைவான்ல, உங்களுக்கு அவனை பிடிக்காது இல்ல? அவன் இந்த பில்டிங்லயே இருந்ததில்ல. சரி அப்ப அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லலன்னா நான் சொல்லுவேன். அன்னைக்கு அவன் ட்ரக்ஸ் அடிச்சிட்டு இங்க வந்தான், உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என் பொறுமைய சோதிக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு சார். டிராபிக் கேமரா வின்சென்ட் மாரிஸோட கார்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருந்ததை காமிச்சிருச்சு. எங்க கணிப்பு படி கிரைம் சீன்ல நீயும் இருந்திருக்க. கார் சீட்ல நாங்க பிளட்ட பாக்கலனா கூட நீ அவன் மேல காரை ஏத்தி அவனை சுட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனை நான் புடிச்சிட்டேன். டிடெக்டிவ் பாரா. ஒரு கள்ளக்கபடம் இல்லாத வயசான ஆளை அரெஸ்ட் பண்ணி நீ உள்ள தூக்கி போட்டிருக்க, கரெக்ட் தானே? உன் குரல் நான் கேட்டிருக்கேன். கெல்ஃபினி, கேர்ஃபுல்லா இரு, நீ நெருப்போட விளையாடுற. ஹோ கமான் டிடெக்டிவ் பாரா, நம்ம ரெண்டு பேருமே சாதிக்க பிறந்தவங்க, சாம்பியன்ஸ். டைம் வேஸ்ட் பண்ணாத ஃபினி, நான் கரெக்டான ஆளை தான் கண்டுபிடிச்சிருக்கேன்றத நீயாவே ஒத்துக்கோ. இவ்வளோ குயிக்காக ஜட்ஜ் பண்ணாத, ரொம்ப சீக்கிரமாக நீ அடிபட போற. உன்னை பற்றி ஒரு தப்பான எவிடன்ஸ் கிடச்சா போதும், நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா நான் ஒரு பாப்புலர் ஜேர்னலிஸ்ட். உன் நினப்பு தான் உன் பொழப்பை கெடுக்குது. ஆமா, நீ யாரீங்க? புதுசாக இருக்க? உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? ஓ நோ 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 நோ, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம்ல. நான் உனக்கு பயப்பட மாட்டேன் ஃபினி. நீ மைக் பின்னாடியே சுத்திக்கிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ற ஒரு கொடிய விஷப்பாம்பு. நீ என்னோட ஷோக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். உன்ன மாதிரி நேயர்கள்ட்ட பேச எனக்கு பிடிக்கும். அவகிட்ட டீமன்ஸ் கூறிய அறிகுறி இருக்கு. அவளும் டீமனா? இல்ல, அது இல்ல. அவகிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, பட் அவ மனுஷிதான். அவ எப்பவும் டீமன்ஸ் கூட இருப்பா, உனக்கு அவளை தெரியுமா? இல்ல, அவளுக்கு என்ன தெரியும்? அவளோட ஆர்டிகல்ல என் நேம் மென்ஷன் பண்ணிருக்கா. அவ மார்க்கோசிஸ்க்கு கீழே ஒர்க் பண்றாளா? அவ அவங்க ஆளுன்னு நினைக்கிறேன். அப்படியே நினைக்கிறேன். அவங்களோட சாம்பியன் யாருன்னு உனக்கு தெரியாது? அவங்களா சொன்னாதான் எனக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி இதை நம்ம நிச்சயமா சால்வ் பண்ணியே ஆகணும். போறதுக்குள்ள இவளுக்கு ரெண்டு குத்து விடணும்னு நினைக்கிறேன். ஹே ஹே, ஹலோ டாக்டர். என்ன பார்லர் போயிட்டு வந்தீங்களா, அழகா இருக்கீங்க. நீ போய் சொல்றேன்னு தெரியுது, பட் ஐ லைக் இட். ரெண்டு பேரும் டின்னருக்கு போலாமா? நான் இன்னும் அரெஸ்ட் வாரண்டை ரெடி பண்ணணும், இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். குட், பேப்பர் ஒர்க்கு கூட செக்ஸியாக தான் இருக்க வைக்கிற. நீ போய் சொல்கிற, ஆனால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மீட் பண்ணலாம். ம், நீ ஒரு, ஆமாம் நீயே தான். உங்கள் காதலை பற்றி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. வெல், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் இது. அப்படியா? வெல் டிடெக்டிவ், இன்னைக்கு வின்சென்ட் மோரிஸை கொண்டவனை பிடிச்சேன். குட் ஜாப். ப்ளீஸ் தான் இந்த கேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ண. ஓ வாவ், அது மட்டும் இல்லாமல் கேல் ஃபினிக்கு நல்ல நோஸ்கட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவள் சொல்கிற எதையும் யாரும் நம்பவே போகிறதே இல்லை பாருங்க. இதர் குட் நியூஸ் தானே? என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன், எனக்கு தெரியும். அண்ட் ஐ லைக் இட். வெல் டன். பை லேடிஸ். எனக்கு என்னவோ அவளை பற்றி அவ்வளோ நல்லா தோணல. அவள் ரொம்ப வியர்டாக இருக்கா இல்லை? யா, நான் கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு போய் இவ்வளோ பாராட்டிட்டு போகிறா,
இவள் கேர்ள்ஃபிரெண்டை ரொம்ப பிடிக்கும் போல அவள மாதிரி பேசிட்டு போறா. வெல், அவ மேல கிரஷ் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நார்மல். என்ன, நாம அப்புறம் சந்திக்கலாம். யா, வெயிட், இப்ப நீ ஒருத்தரை சந்திச்சாகணும். ஓகே. ஜூலியன், நான் உனக்கு ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னல. ஓ, நாங்க சந்திச்சிருக்கோம். நீ கண்டிப்பா கேட்லின் பிரீஸ்ட சந்திச்சிருப்ப. ஆனா இது யாருன்னா, இது என்னோட, நான் ஒரு ஏஞ்சல். இப்போ என்ன சொன்னீங்க? நான் ஒரு ஏஞ்சல். வெல், டெக்னிக்கலா சொல்லணும்னா நான் ஒரு மனுஷ ரூபத்துல இருக்கிற ஒரு ஏஞ்சல். சுருக்கமா சொல்லணும்னா நான் ஒரு ஏஞ்சல். ஆக்சுவலி என்னோட கார்டியன் ஏஞ்சல். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஐ அம் சாரி, ஏஞ்சல்ஸ் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. நான் என்ன கேக்குறதுல ரொம்ப சந்தோஷம். எங்க கூட டின்னர் சாப்பிட வரீங்களா? என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்களா? நான் இன்னமும் உங்க கையவே பிடிச்சிட்டு இருக்கேன். உங்க பேர்லயே ஒரு ஃபுட் கேக் இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் டின்னர் சாப்பிடுவேன், ஆனா இன்னைக்கு வேண்டாமே, இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? சரி, நான் கிளம்புறேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். டேக் கேர், பை. அம்மா, நீ என்ன குடிச்சிருக்கியா? லைட்டா? ஓகே, விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் ஒரு ட்ரிங்க் சாப்பிட போறேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு சமையல் செஞ்சு எடுத்துட்டு வர போறேன். நான் வெயிட் பண்றேன். 8:30. ம்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